வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வபூதானாம் விசேஷ பவகுருணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தே நமக. ஆச்சாரிய ஆதிசங்கருடைய விவேக சூடாமணியினுடைய 417வது ஸ்லோகன். அகண்டானந்தமாத்மானம் விஜ்ஞாய ஸ்வஸ்வரூபத கிமீச்சன் கஷ்யவா ஹேதோ தேகம் புஷ்ணாதி தத்துவவித். அகண்டாத்மானம் அகண்டானந்தாத்மானம் விஜ்ஞாய ஸ்வரூபத கிமி இச்சன் கஷ்யவா ஹேதோ தேகம் புஷ்ணாதி தத்வவித். சின்ன லைனாக இருக்கிறதுனா, சின்ன பாட்டாக இருக்குது, ரெண்டு லைனாக இருக்கிறதுனால இன்னும் ரெண்டு பார்க்கலாம். சம்சித்தஷ்ய பலம் த்வேத் தஜீவன் முக்தஷ்ய யோகின பகிரந்தக சதானந்த ரசாஸ்வாதன் ஆத்மனி. அகண்டானந்த ஆத்மானாம் விஜ்ஞாய. என்ன சொன்னோம்? இது எப்போ, இது வந்து உச்சம். எங்கே உச்சம்? கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. கிளைமேக்ஸ் வர்றப்போ உள்ள பாடல் இது. 11 கேள்வி கேட்பான், ஞாபகம் இருக்குது. ஆரம்பத்தில் சிஷ்யன் 11 கேள்வி கேட்பான். ஜெகம்னா என்ன, நம்ம பிறவி ஏன் வந்துச்சு, எப்படி அது வந்து பந்தப்படுது, எப்படி அது விடுதலை அடையுது, எப்படி அது செயல்படுது, அது எங்கே ஒடுங்குது, ஜீவன் முக்தனா என்னன்னு 11 கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதிலாக அவர் சொல்ல வராரு. இப்போ அவர் பேசிட்டு வர்றது தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இடையில சிஷ்யனுடைய பேச்சு இல்லை. கடையில் எப்படி கடைசியில் எப்படி முடிக்கிறாருன்னு பார்க்கலாம். உங்கள் பின்னாடி தான் நானும் இதை அத்தியனம் பண்ணிட்டு வரேன். ஆல்ரெடி படித்து வச்சுருந்து வந்து யாரோ எனக்கு சொல்லி கொடுத்து படித்து வச்சுருந்து சின்ன வயசில் 10-20 வருஷம் மெமரி பண்ணி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பாடல்கள் முன்னாடி படிச்சுன்னு போகிறேன், அதுதான் வித்தியாசம். பார்த்தீங்கன்னா 10 பாடலுக்கு தான் எழுதியிருப்பேன். என்ன சிறப்புன்னு கேட்டால், அகண்ட ஆனந்த ஆத்மானங்கிறது எப்படி புரியும்? நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளை வந்து ஒரு மனிதன் அப்படி தான் சொல்லிக்குவோம். நம்ம வந்து பிரம்மம்னு சொல்ல முடியாது. ஏன்னா யார்கிட்ட போய் சொல்கிறது? யார்ட்டையாவது சொன்னால் பைத்தியம்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? குருக்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். வேறு யார்கிட்டையும் நீங்கள் போய் அகம் பிரம்மாஸ்மி, அகண்ட ஆனந்த ஸ்வரூபம் அப்படிலாம் சொன்னீங்கன்னா, போன வாரம் வரைக்கும் நல்லா தான் இருந்தார், நேற்று கூட நான் பார்த்தேன் நல்லா தான் இருந்தார், இப்படியே தான் போனார், நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், இப்போ என்னமோ அகண்டம் ஆனந்தம் ஆத்மானம்லாம் பேசுகிறாரு, ஒன்றுமே புரியல. புரியலங்கிற சொல்ல மாட்டான், எனக்கு புரியலன்னு சொல்ல மாட்டான். அது வெயில் அக்னி நட்சத்திரம் இப்போ தான் முடிஞ்சு கொஞ்சம் எஃபெக்ட் காட்டுது அப்படி சொல்லிடுவான். ஏன்னா அவன் பெரிய சங்கரருக்கு மேலே படித்தவன். தெரியுமில்ல, நிறைய பேர் இந்த இதுக்கே தொண்டு செய்ய வராங்கல்ல, அவன் அங்கே சங்கரராக மாறிடுவான். அந்த ஒரு ஒன்றில் ஒரு வாகனத்தை எடுத்து இந்த பக்கம் வைக்கணும், இந்த பக்கத்தில் இருக்கிற வாகனம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, வச்சுட்டு இன்னொரு வாகனத்தை வச்சுட்டு அது மேலே சுவாமி அலங்காரத்துக்கு, இதுதான் அங்கே இருக்கக்கூடிய டார்கெட்டு. இந்த வாகனத்தை அங்கே நகர்த்துறதுக்கு 25 பேர் சேருவோம். 25 பேரும் 25 ஐடியா கொடுப்பான். யார் எல்லாம் வாய மூடுங்க, முதல் பாயிண்ட்டு எல்லோரும் வாய மூடுங்க, யாருமே இங்கே. ஏன்னா அவனுக்கு அப்படியே அது வேறு தேவகாரியமாக, அது சாதாரண மனுஷனு கூட வல்லமை அதிகமாகிடும். அவனுடைய 8வது அறிவு 10வது அறிவுலாம் வேலை செய்யும். அப்போ அப்போ அவன் ஐடியா கொடுப்பான், கேட்கலன்னா கோவம் வரும். தெரியுமா, 25 பேர், 25 ஐடியா கொடுத்தா வாகனம் எந்த பக்கம் போகும், ரைட்டில் போகுமா லெஃப்டில் போகுமா? இவன் இந்த பக்கம் இழுப்பான். எறும்பு இருக்குல்ல, தெரியும்ல, எறும்பில் பலசாலி எலும்பு எந்த பக்கம் இழுக்குதோ அந்த பக்கம் தான் எல்லா எலும்பும் போய் ஆகணும். இந்த ஆத்மனஸ்து காமாயில் அது ஒரு பெரிய தத்துவம். அது ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தினா, ஒரு எறும்பு வந்து இதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு நோக்கத்தோடு எந்த எறும்பும் இழுக்காதான். தனக்கு பிடிச்ச அளவுக்கு எவ்வளவுக்கு இழுக்க முடியுமோ தனக்கு தேவையான ஆத்மனஸ்து காமாய் அப்படி தான் இழுக்குமா. அதில் எந்த எறும்பு வந்து பலம் அதிகமாக இருக்கோ அது இழுக்கிறத நோக்கி பாக்கி எல்லாம் போய் ஆகணும்.
அது இழுக்கும்போது யாருக்கும் தெரியாது. இப்போ நான் அந்த சாமி அந்த வாகனத்தை தூக்கும்போது இந்த பக்கமாக அந்த பக்கமாக ரைட்டாக லெஃப்டாக தோளில் தூக்கணுமா, கையில் ஒருத்தன் தோளில் தூக்குவோம், ஒருத்தன் கையில் தூக்குவான், ஒருத்தன் இடுப்பில் தூக்குவான், எல்லாம் நடக்கும் உண்டு. அவள் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னா கெட்டு போயிடும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அகன் ஆத்மா ஆத்மா அகண்டம் கண்டம் இல்லாதது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 100 ஆத்மாக்கள் இருக்குது, 1000 ஆத்மாக்கள் இருக்குன்னு தான் எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க. இது யாருமே சொல்லிக் கொடுக்கல. ஒரு மனுஷனுக்கு தனித்தனியாக ஆத்மா இருக்குது அப்படிங்கிறது இல்லை. ஒரு உயிர் 1000 கோடி உடல், உடல் மித்தியா, அதனால் அதுக்கு 0. உயிர் சத்தியம், அது அதுக்குனால அதுக்கு 1. அந்த 1 உணர்வும் வல்லமையும் சக்தியும் அத்தனையும் எல்லாருக்கும் இருக்குது. செஞ்சு காட்டுறனா இல்லையா, அதை தன்னை உணர்ந்தவன் அதை செய்கிறானா இல்லையா. சயின்டிஸ்ட்லாம் இப்போ எல்லாம் தன்னை உணர்ந்தவன் தானே. தன்னை உணர்ந்தவனா என்ன, தனக்கு என்ன எதில் விருப்பம் இருந்துச்சோ அதை அலசி ஆராய்ஞ்சு அதோடைய எண்டு வரைக்கும் போயிட்டு இருக்கான். போகிற வழியில் நிறைய இன்வென்ஷன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. புரியுதா? அவன் புறப்பொருளை சிந்திக்கிறான், இல்லை பஞ்சபூதத்தை சிந்திக்கிறான், அதனால் அவனுக்கு இன்வென்ஷன் கிடச்சின்னு இருக்கு. இந்தியன்ஸ் வந்து தன்னை சிந்திக்கிறான், அதான் அங்கே பாயிண்ட்டு. இவன் மித்யாவை சிந்திக்கிறான், மித்யாக்களுக்கு உதவி செய்கிறான். இந்த உலகமே மித்யா, அல்ல ஜீவராசிகளும் மித்யா, அதுக்கு உதவி செய்கிறான். வந்த வேலையை பண்ணுறான் விஞ்ஞானி. ஆனால் அவனுடைய டோட்டல் யூசேஜ் ஆஃப் மைண்ட் பார்த்திங்கன்னா, அவன் பிரெயின் பார்த்தீங்கன்னா 5%, 3-5%. ஆனால் ஞானி மெய்ப்பொருளை தேடுறான். அதனால தான் உலகத்துக்கே பாரதம் ஜெகத்குரு. பாரதம் மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கணும்னா அது ஜெகத்குரு வார்த்தை அதுக்கு சரியாக பொருந்தும். ஜெகத்குருங்கிற வார்த்தை பாரதத்துக்கு பொருந்தும். அப்புறம் அதில் வழி நடத்தக்கூடிய சான்றோர்கள் குருமார்களுக்கு பொருந்தும். சர்வஜ்ஞ பீடம் ஜெகத்குருங்கிற ஒரு இது இருக்குது, காம்படிஷன் இருந்திருக்கு அந்த காலத்தில். சங்கரர் ஏறியிருக்கார், ஆதிசங்கரர் ஏறியிருக்கார். இன்றைக்கி அங்கே மடம் இருக்குது. இந்தியாவில் உள்ள மொத்த நம்ம வேத காலத்தில் பார்த்திங்கன்னா 30,000 தெய்வர்களை வழிபட்டிருக்கோம். இந்தியாவில் 30,000 தேவதைகள். சங்கரர் வரும்போது 72 மதங்கள் சொல்கிறாங்கள, இந்து மதம், கிறிஸ்டின் மதம், முஸ்லீம் மதம்னு. இந்து மதத்தில் 72 பிரிவு. இது எல்லாத்தையும் ஒன்றாக்கி சனாதனம்னு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்தார். ஒரு தேசிய நீரோட்டமாக கொண்டு வந்தார். அது அவசியமே இல்லையா? அதான் அங்கே இருக்கிற பாயிண்ட். அந்த வேலையை அவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியும். அவதார புருஷனாக இருந்தாலும் பண்ணார். 72 மதத்தை 4 மதமாக மாற்றினார். அதையும் ஒன்றாக்குனார். வைணவத்தையும் வச்சார் நடுவில், அதையும் யாரையும் உதாசீனப்படுத்தலை. சாக்தம், கௌமாரம், கானபத்தியம், சௌராஷ்டிரம், சிவம், அதோட இந்த வைணவத்தையும் வச்சார். யாரையும் விட, சூரியனை வழிபட்டவங்களையும் வச்சார். இந்த சிவபாரிம சிவகுடும்பத்தையும் வச்சார், பெருமாளையும் வச்சார். எல்லாத்தையும் யாரையும் விளக்கலை அவர், எல்லோரும் ஒன்றா இருங்கன்னு சொன்னார். அதான் பாயிண்ட். எல்லாம் பூஜை பண்ணிங்க, நீ பெருமாள் வழிபடுறீங்கன்னா பெருமாள் நடுவில் வச்சு பாக்கிய பேரை உற்றார் உறவினர்களாக வச்சு இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பண்ணார். இப்போ நாம் வந்து எப்போ அகண்ட ஆனந்த ஆத்மானங்கிறது எப்போ, நான் டே 1 உங்களுக்கு நான் சொல்லியிருந்தா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிருக்கு, 400 நாள் ஆயிருக்கு. 400 நாள் ஆனதுக்கப்புறமா 400-450 நாள் ஆயிருக்கு. 1.5 வருஷம் ஆனதுனால இப்போ கொஞ்சோண்டு. ஆமாம், எல்லா ஞானிகளும் இதை சொல்கிறாங்க. ஒரு புத்தகம் சொல்லலை, எல்லா புத்தகமும் சொல்கிறதுனால. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க வந்திருக்க புத்தகங்கள் எல்லாமே இதை தானே சொல்லுது. உன்னுடைய ஸ்வரூபம் வந்து சத்து சித்து ஆனந்தம். இந்த உலகமே என்ன தெரியுமில, சச்சித்து ஆனந்தம் நாமம் ரூபம், இந்த 5 தான் இந்த உலகமே. சச்சித்து ஆனந்தம் கண்ணுக்கு தெரியாது, நாம ரூபம் கண்ணுக்கு தெரியும். நீ நாம ரூபம் ஜடம், சச்சித் ஆனந்தம் சேத்தனம். அது உண்மை, இது பொய். இப்போ அகண்டம் ஆனந்தம் ஆத்மானம், அகண்டம்ங்கிறத புரிஞ்சாச்சு. அகண்டம்னா கண்டம் பண்ணலாது, தனித்தனி 100 உயிர் இல்லை, 1000 உயிர் இல்லை, 1,000,000 உயிர் இல்லை. அது நம்பிக்கைக்காக, இதுக்காக, கவுண்டிங்க்காக, அட்மின்க்காக நம்மளாக இப்போ இப்படி பிரித்து வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே நம்ம பிரித்து வச்சுருக்கோம்ல, நேரத்தை பிரிச்சுருக்கோம், காலத்தை பிரிச்சுருக்கோம், காற்றை பிரிச்சிட்டோம், நீரை பிரிச்சிட்டோம், பூமியை பிரிச்சிட்டோம், ஆகாயத்தை பிரிச்சிட்டோம்.
பிரிச்சிட்டோமா இல்லையா? காற்று தான் இன்னும் பிரிக்க முடியல. காற்றையும் பிரிச்சிருக்கோம், அதில் டிவைஸ் H2O ஹைட்ரஜன் H2 இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களே. சரி, எல்லாத்தையும் பிரிச்சிட்டோம். அதுனா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு அது ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக அது தேவை. செக்ரிகேஷன் தேவை. செக்ரிகேஷன் இருந்தால் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும். சரி, அகண்ட ஆத்மா அகண்ட ஆனந்த ஆத்மானம் என்பதை நீ யார், நீ இது எப்போ உணர முடியும்? இதை அனுபவித்தாதான் இதை வேறு யார் சொல்லியும் உணர முடியாது. குரு கூட சொல்லிக்கிட்டே இருப்பார், அவர் சொல்ல சொல்ல நம்பிக்கை வரும். அவர் அனுபவித்தவராக இருந்தார்னா அவர் சொல்கிறது உங்களை உணர்த்தும். அவரை அனுபவிக்கணும்னா அவர் பிரம்மனிஷ்டையில் இருக்கணும், பிரம்மத்தை தொட்டிருக்கணும். பிரம்மனிஷ்டையில் இருந்தால் தான் இது அவர் வார்த்தை உங்களை தொடும், இல்லைன்னா தொடாது, ஒத்துக்க மாட்டீங்க, உள்ளே போகாது. ஞானம் ஞான நிஷ்டை, யோகம் யோக நிஷ்டை, பிரம்மம் பிரம்ம நிஷ்டை. பிரம்மத்தை பற்றிய அறிவு இருக்கணும், அதில் அவர் நிஷ்டையில் இருக்கணும். தியானம் பண்ணணும், யோகத்தில் நிஷ்டையில் இருக்கணும். சிரவணம் வேதத்தை சிரவணம் பண்ணணும், அதனுடைய ஞான நிஷ்டையில் இருக்கணும். இந்த மூணு நிஷ்டையும் கைகூடினா தான் பிரம்மனிஷ்டை கைகூடும், இல்லைனா பிரம்மனிஷ்டை கைகூடுவார். பிரம்மனிஷ்டை கைகூடாமல் பேசுகிற பேச்சு பராவாக இருக்காது. அவங்க பேசுகிற பேச்சு உங்களை ஊடுருவாது, ஊடுருவா மேல்மட்டத்திலே நிற்கும் அது. ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட குப்பைகள் உள்ளே இருக்குது, எல்லாத்தையும் ஊடுருவி அது போகணும், போகாது. இந்த அகண்டம் ஆனந்தம் ஆத்மானங்கிறத ஒன்றுள்ள ஸ்வஸ்வரூபத்தக ஒன்னுடைய ஸ்வரூபம், உன்னுடைய சொரூபம் அப்படிங்கிறத நீ நன்றாக உணர்ந்தால் எப்போ உணர முடியும்? சிரவணத்தினால் உணரலாம், தியானத்தினால் உணரலாம். இது ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக வரும். பக்தி யோகத்தில் நம்ம பிரம்மன்னு தெரியாது, நம்ம ஆனந்தத்தை அனுபவிப்போம் தவிர நம்ம தான் பிரம்மன்னு தெரியாது. சொல்லணும், இப்போ இவருக்கு சுகபிரம்மம் வந்து இயற்கையாக பிரம்ம வித்து. அவர் யாருடைய பையன்? வியாசருடைய பையன் சுகபிரம்மம் இருக்க. அது அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்தாலும் அது கேட்கல. இன்னும் சொன்னல தனக்கு பிரம்மஞானம் இருக்குன்னு தெரியும் அவன் குரு. தனக்கு தன்னை தெரிஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறான் அவன் குரு. தனக்கு பிரம்மஞானம் இருக்கிறதே தெரியல இன்பானா. ஏன் அவனுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால், அவன் வந்து பூஜையோ தியானமோ வேத விசாரமோ குருவோ அவன் தேடலை. இப்போ சுகபிரம்மத்துக்கு அந்த ப்ராப்ளம், அவர் பூஜை பண்ணலை, தியானம் பண்ணலை, யோகம் பண்ணலை. இன் பிறப்பாலேயே அவர் வியாசருடைய பையனாச்சே, அதுவே அவரே எல்லா நிலையும் கடந்தவர். நீங்கள் பாருங்கள், வேதத்தை எழுத வேதத்தை தொகுத்தார், மகாபாரத்தை எழுதியிருக்காரு, புராணங்களை எழுதியிருக்க தொகுத்துருக்காரு, எல்லா மேஜர் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. யார் வந்தாலும் அவருக்கு கீழே தான். அவர் பேச்சை இவருக்காக மாட்டுறான் பையன். எப்பயுமே அப்பா பேச்சை புள்ள கேட்காது. தவறாத சந்தானம்னு பராசக்தி சொல்கிறாங்க. வேத விசாரம் பண்ணால் உனக்கு தவறாத குழந்தை பிறக்கும்னு கேட்குற சொல்கிறாங்க. அன்பகலாத மனைவி, வேத விசாரம் பண்ணாலோ தியானம் பண்ணாலோ சிரவணம் பண்ணாலோ குரு வழி போனாலோ பிரம்மத்தை தேடுனா உனக்கு இந்த 16 செல்வங்களும் தரேன்னு சொல்கிற பராசக்தி. கீதா சாஸ்திரம் நான் சொன்னேன் நேற்று, கலையாத கல்வி அது சொன்னமே. தவறாத சந்தானம்னா தான் பேச்சை குழந்தை கேட்கும், தவறாது, மீறி போகாது. அன்பகலாத மனைவினா இங்கே இருக்கக்கூடிய உயிரை புரிஞ்சவங்க. இங்கே அழகு, பணம், கருப்பு, சிகப்பு, ஹைட்டு, குள்ளெல்லாம் பார்க்காது, உயிர் மட்டும் பார்க்கும். அது அன்பகலாத மனைவி சொன்னாங்கல்ல, சொன்னாங்க. புரிதல் அங்கே இருக்கும், வசீகரம் இருக்கும். புரிதல் இருந்தால் வசீகரணம் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு புரியும். புரிதல் இருந்தால் தான் வசீகரம் இருக்கும். வசீகரம் இருந்தால் தான் அங்கே அத்வைதம் இருக்கும். ரெண்டு இருக்காது, ஒன்று தான் இருக்கும். புரிதல் இல்லாட்டினாலும் பிரச்சனை. சரி, இது எப்போ புரியும்? அவருக்கு புரியலை, சுகபிரமத்துக்கு புரியலை. இங்கேருந்து அங்கே போகிறாரு. எங்கே போகிறாரு? ஜனகர்கிட்ட போகிற அனுப்பிச்சி விட்றாரு. ஜனகர் எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய ஸ்தானத்தை கொடுக்குறாரு. இந்த அவர் ராஜா, ராஜாவாக இருந்தால் கூட பிரம்மஞானத்தில் பூர்ண வித்தாக இருக்கார். என்ன காரணம் இவருக்கு? குரு கிடையாது. நீ இயற்கையாகவே நீ பூரண பிரம்மஞானம் இருக்கு உனக்கு, நீ ஜீவன் முக்தன், உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, எல்லா நிலையும் தாண்டி இருக்க, எங்களையெல்லாம் தாண்டி இருக்கங்கிறார். தன்னை விட தாண்டி, உங்கள் அப்பாவை விட தாண்டி இருக்க,
அப்புடின்னு அவர் உணர்த்தினதுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா சொன்னே தான் நீங்களும் சொல்கிறீங்க அப்படிங்கிறான். திருப்தி, பூர்ணமான திருப்தி வரல. அப்புறம் சொல்லிக்கொள்ளி சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. அப்புறம் அதுலேருந்து அப்படியே அவர் ஜீவன் முக்தனாக இருந்தவர் விதேக முக்தனாக மாறார். சதேகமுக்தம் விதேக முக்தம்னு ரெண்டு இருக்குது. சதேகமுக்தம்னா அதே தான், ஏற்கனவே வார்த்தை சொன்ன வார்த்தை தான், வார்த்தை புது வார்த்தையாக இருக்குது. சதேகம்னா தேகம் இருக்கும்போதே முக்தனாக இருக்கிறது. தேகம் இருக்கும்போதே முக்தனாக இருக்கிறதுனா என்னென்னா, சரி அதை பேசலாம் இன்றைக்கி, அதை பற்றி கொஞ்சம் டச் பண்ணலாமே, நல்ல பாயிண்ட் அது. ஜீவன் முக்தன்னா என்ன அப்படின்னா, இது ரெண்டு பாட்டிலையுமே வருது அது. ஜீவன் முக்தன்னா என்னென்னா, ஒருத்தவனுக்கு வாசனாசயம் மனோநாசம்னு ரெண்டு வார்த்தையை சொல்லுது. இதை ரெண்டுத்தையும் கறந்தால் ஜீவன் முக்தன். வாசனாசயம்னா என்ன? வாசனானா பதிவுகள். இப்போ நீங்கள் காலையில் எழுந்துக்கிறீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 50 வயசுக்கு முள்ள ஒரு 20 வயசில், இப்போ உங்களை 20 வயசுன்னு கற்பனை பண்ணிங்க, 20 வயசில் ஏந்துக்கிறீங்க, உங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஒரு வேலையும் கிடையாது எனக்கு. தியானம், வேத விசாரம், பூஜை, அப்புறம் என்ன பரோபகார்த்தம் அப்படின்னு இருக்கீங்களா? இருக்கீங்களா? யார் இருக்கா? 98% இருக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, இந்த வாசனை என்ன பண்ணுது, பூரணமாக 100% இருக்குது. எப்படி இருக்குன்னா, அவனுக்கு போதிக்கும். எப்படி போதிக்குதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க, அவன் என்ன சொல்லுவான், இந்த முக்கியமான வேலை இருக்கும்பா, ஏதோ ஒரு காரணங்கள் அற்ப காரணங்கள் சொல்லுவான். அங்கே போகணும்பா, இங்கே போகணுமா, மாமனாருக்கு உடம்பு சொல்லம்பா, அது இது இல்லம்பா, இது இல்லம்பா, அது இல்லம்பா, எல்லாத்தையும் சொல்லுவானே தவிர வரேன்னு சொல்ல மாட்டான். சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். இது அதுக்கு காரணம் என்னென்னா, அவன் ஒரு மனோராஜ்யத்தில் அவன் இருக்கான். இது எல்லாமே கொஞ்சம் புரியாத விஷயம், புரிஞ்சுக்கங்க. லைட்டாக சொல்கிறேன், ஈஸியாக தான் சொல்லுவேன். இப்போ ஜகத்தை அதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஜகத்துங்கிறது என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வாசனாமயம், ஃபுல்லாக வாசனாமயம், கற்பிதம், இந்திரஜாலம், சொப்பனம், அதாவது பிராந்தி, இல்லாததை இருக்கிறதா பார்க்குறது, எண்ணங்கள் பூர்ணமாக நிறைஞ்சிருக்கிறது. அந்த எண்ணங்கள் தான், நல்லா சூக்ஷ்மமாக புரிஞ்சுக்கங்க, இது இந்த எண்ணங்கள் தான் அவனுக்கு ஒரு சீனை போட்டு காமிக்குது. உங்கள் வாசனாங்கக்கூடிய எண்ணங்கள் தான் உங்களுக்கு டெய்லி சீன் போட்டு காட்டுது. இப்போ ஒரு கதை கரு வச்சுருக்கான் ஒரு டைரக்டரு, இல்லை ஒரு கதாசிரியர் தனியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இப்போ எல்லாமே ஒரே ஆள் பண்ணிடுறாங்க. முன்னெல்லாம் கதையாசிரியர், பாட்டாசிரியர் எல்லாம் தனித்தனியாக இருப்பாங்க, மியூசிக் டைரக்டர் அப்படி தனித்தனியாக இருப்பாங்க. கதையாசிரியர் வந்து ஒரு கதை கருவை சொல்கிறான்னு வச்சுங்களேன் ஒரு டைரக்டர்கிட்ட, அவள் கதை சொல்ல சொல்ல இவன் சீன் போடுவான், சீன் ஓடும், அப்படியே ஸ்க்ரீனில் ஓடும், அவனுக்கு மனத்திரையில் ஓடும். சொல்கிறது புரியுதா? இவ கதை சொல்ல சொல்ல அவனு ஸ்க்ரீன், இதை டைரக்டர் போய் தயாரிப்பாளர்கிட்ட சொன்னாலும் அவருக்கு அந்த சீன்லாம் ஓடணும், அந்த அறிவு இருந்தால் அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார், இல்லைன்னா கேட்டு சொல்கிறேன் போயிடுவார். புரியுதா? இந்த இதெல்லாம் கனவு தொழிற்சாலை, ஃபுல்லாக வந்து கற்பனையில் பார்க்குற விஷயம், நேரடியாக எதுவுமே காட்ட முடியாது. ஆனால் 1000 கோடி பட்ஜெட்டு, எப்படி கணக்கு பாருங்கள். ஒரு சிங்கிள் பர்சனை நம்பி 1000 கோடியை கொடுக்குறாரு ஒருத்தர். அப்போ ஒரு கதைக்கரு, ஒரு டைரக்டர் அதுக்கு சீன் போடுறாரு, சீனுக்கு பாத்திரங்களை தயாரிக்கிறாரு. இந்த சீனை சொல்ல இந்த ஒளிப்பதிவாளர் இருக்காங்க இல்லையா, அவர் பேர் என்ன, ஃபோட்டோகிராஃபரா, இந்த ஆட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி, அந்த கிராஃபி பண்ணுறவர் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுவார். அவருக்கு லொக்கேஷன் செலெக்ஷன் ஆகும். மைண்டில் சொல்கிறது புரியுதா? ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு இடத்த கற்பனை வச்சுருப்பாங்க. ஒரு பாட்டுக்கு இந்தந்த இடம்லாம் இதாகும், ஒரு சண்டைக்கு இந்தந்த இடம்லாம் செலக்ட் ஆகும், இந்த வீரதீரமான செயலுக்கு ஒரு பொதுக்கூட்டம் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் லொக்கேஷன் அவர் போடுவார். சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு கற்பனை, டைரக்டருக்கு ஒரு கற்பனை, கதைக்கருவில் கதைக்கருவை சொல்கிறவனுக்கு ஒரு கற்பனை, அசிஸ்டண்ட்டுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இவங்களுக்கெலாம் சொல்லணும் இல்லையா, ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அதுக்கு இவர் உட்காந்து கேட்பாங்க. இந்த டைரக்டர் கதைக்கரு வந்து டைரக்டர்கிட்ட சொல்லும்போது, டைரக்டர் வந்து யாருக்கிட்ட சொல்லும்போது அசிஸ்டண்ட் இருப்பாங்க கூட,
மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இது எல்லாத்தையும் கோஆப்ரேட் பண்ணுற, இது எப்படி கோஆர்டினேட் பண்ணுறது அப்படின்னு அவங்க நிறைய கற்பனை போடுவாங்க. புரியுதா சொல்கிறது? இப்போ எல்லாமே என்னது, வெறும் கற்பனை தான். அப்போ வாசனாங்கிறது, ஜகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வாசனாங்கிறது உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய பதிவுகள், அது உங்கள் சங்கல்பத்தினால ஒரு ஸ்க்ரீன் பிளேயை கிரியேட் பண்ணுது, ஒரு திரைக்கதையை வசனத்தை டைலாக்கை உருவாக்குதா. அதுக்கு உங்கள் மனக்கண்ணிலே ஒரு சீனு நீங்கள் பார்க்குறீங்க, அந்த சீனை தான் புறத்தை பார்க்குறீங்க, அதுதான் உலகம் உங்களுக்கு. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு உலகம் இருக்கா இல்லையா? இப்போ சொல்கிறோம் இல்லையா, என் லோ என் ட்ராக்கு தனி ட்ராக், என் வழி தனி வழி, எனக்கு தனி உலகம், அவன் ஒரு தனி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவனுடைய வாசனாவுடைய ஆதிக்கம்தான். அங்கே நாலு வேலை செய்யுது, வாசனா சங்கல்பம், வாசனாவை அவன் தொடர்ந்து அதில் என்ன அவன் சங்கல்பம் பண்ணுறானோ, இருக்கக்கூடிய எண்ணங்களில் எதை அவன் ஃபோக்கஸ் பண்ணுறானோ அது கற்பனை பண்ணி, அந்த கற்பனை பிரம்மாண்டமாக வழியில் வழியில் வந்து செயலாக மாறுது. இதானே நடக்குது. இப்போ இந்த வாசனை 20 வயசில் இருக்கிற பையனுக்கு வாசனை எப்படி இருக்கும்னா 100% இருக்கும். அவனுக்கு வந்து பொழுது விடிஞ்சால் அவனுக்கு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் வந்து குவிஞ்சு கொட்டும். இதுதான் இந்த வேதத்துக்கும் சம்சாரிக்கும் உள்ள தனி சிறப்பு. என்னென்னா, வேதம் அதாவது வெளிச்சம் வந்தால் சம்சாரி வேலை செய்ய ஆரம்பிக்கிறான், இருட்டு வந்தால் சம்சாரி தூங்க போயிடுறான். இங்கே நான் ஜீவன் முக்தன் எப்படி இருப்பானா, வெளிச்சம் வந்துட்டால் வேலையே இல்லாமல் போயிடும். வெளிச்சம் ஞானங்கிற வெளிச்சம் வந்துட்டால் அவனுக்கு வாசனாவே இல்லாமல் போயிடும். இருட்டு வந்துச்சுன்னா அஞ்ஞானத்தில் தான் வேலை செய்கிறான் மனுஷன். எல்லா மனுஷனுமே ஞானி எப்படி இந்த லோகத்தை பார்க்குறான்னா, அஞ்ஞானத்தில் இருக்கிறனால இவன் இவ்வளவு வேலையை இழுத்து போட்டு செய்கிறான். இப்போ நேற்று சொன்னல லோபம், 15 பவுன் போவோம், 20 பவுன் போதும், 100 பவுன் எனக்கு வேணும்னு நிற்கிறான்ல, அது வேண்டாத வேலை தானே அது. ஒரு வாரத்துக்கு 7 ட்ரெஸ்ஸு போதும், 14 ட்ரெஸ்ஸோடு 25 ட்ரெஸ்ஸு ஸ்டாக்கு, 110 ட்ரெஸ்ஸு எடுக்க வேண்டியதை எடுத்துருவோன்னு எடுத்து, ஏதோ அது கட்டுறமோ யூஸ் பண்ணுறமோ அதெல்லாம் கிடையாது. ஏதோ சாஸ்திரம் சம்பிரதாயம், சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லுது அவனுக்கு, நீ புடவை எடுத்து அந்த வச்சு பீரோவில் வச்சுக்க, வேட்டி பட்டு வேஷ்டி எடுத்து வந்தது, இதெல்லாம் இவங்க உருவாக்குறது தானே, அதெல்லாம் இதெல்லாம் பேச முடியாது. சம்சாரி அப்படி தான் இருப்பான், மனுஷன் அப்படி தான் இருப்பான். நீங்கள் மனித நிலையிலேயே நம்ம இருக்கிறதுனால, சம்சாரத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால, அதையே உண்மையாக நம்புறதுனால நம்ம மேலேயே சிந்திக்க மாட்டோம். யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் ரிஷிகள் மற்ற லோகங்கள்லாம் எதுவுமே கண்ணுக்கு தெரியலையே. இப்போ இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, இந்த அவனுடைய கற்பனைங்கிற மனோராஜ்யத்தில், வாசனா கற்பனைங்கிற மனோராஜ்யத்தில் நிறைய வேலைகளை ரெடி பண்ணி வச்சுருக்கு, அதையெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு துடிக்கிறான். அதெல்லாம் பூர்த்தி பண்ணாதான் நம்ம வந்து ஒரு ஆளாக சங்கதியாக இருக்க முடியும் அப்படின்னு நிறைய கற்பனைகள்லாம் ஏற்று விட்ருவாங்க. நீ இவ்வளோ படிச்சிருக்கணும், இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், இவ்வளோ வீடு இருக்கணும், இவ்வளோ வாசல் இருக்கணும், அப்போ தான் பொண்ணு கிடைக்கும். இது ஒன்று காமிச்சிருவாங்க ஒன்றா அந்த நடுவில், பொண்ணுங்கிற கல்யாணம், பொண்ணு மாமம் அது முறப்பொண்ணு முறப்பையன் கிராமத்துலலாம் போட்டுறானா. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், வாசனை ஏற்கனவே பல ஜென்மாவில் சேர்த்துருக்கிற வாசனாவை அவன் என்ன பண்ணுறான், அந்த எண்ணங்கள் அவனை, அதுதான் உண்மை, அதுதான் சரி, நீ செய்கிறது தான் சரி, வேலை 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 வேலைன்னு ஓடுறான். எல்லோரும் ஓடுறானா இல்லையா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடுறானா இல்லையா? இப்போ இவன் எப்போ விடுதலை அடைவான்? இது வந்து இதை சயம் பண்ணணுங்கிறாரு, வாசனாக சயம் பண்ணணுங்கிறாரு. எப்போ சயம் பண்ண முடியும்? அறிவுங்கிற நெருப்பு வச்சா தான் நம்ம ஏன் ஓடுறோம், நம்ம ஓடுறது சரியா. இவ்வளோனாலும் 8 மணி நேரம் உழைச்சா போதுன்னு வேதம் தானே சொல்லுது, வேற எவனும் சொல்லலையே. 8 மணி நேரம் தமோகுணம், 8 மணி நேரம் ரஜோகுணம், அதில் எழுதலை, அதான் அர்த்தம். 24 மணி நேரம் கணக்கை மூணாக பிரிச்சின்னா, தமோகுணத்துக்கு 8 மணி நேரம் தூக்கம், ரஜோகுணத்துக்கு 8 மணி நேரம் வேலை, தத்துவகுணத்துக்கு 8 மணி நேரம் இறை சிந்தனை பரோபகார்த்தம்,
மூணாக பிரிச்சுக்கிறது நம்மளுடைய டிவிஷன் தான் இது, ஈஸ்வர சிருஷ்டியோ ஜீவ சிருஷ்டியோ. பட் கணக்கு கரெக்டாக வருது. ஓவராக வேலையும் செய்யாத வேலையே செய்யாமல் இருக்காத ரெண்டும் சொல்லுதுல. அப்போ 8 மணி நேரம் போதுமே. எவன் கேட்குறான்? கேட்க மாட்டான் அவனுக்கு. அவனுக்கு வாசனை, அவனுடைய மனோராஜ்யத்தில் ஏக்கச்சக்கமான இது இருக்கு. எல்லாமே கற்பனை தான், எல்லாமே நிஜம் இல்லை, எல்லாமே இவனே கற்பனை. இப்போ அவர் பார்த்துட்டு, ராமன் பார்த்துட்டு இந்த 2 வருஷம் தீர்த்த யாத்திரை போகிறாரில்ல இந்தியா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பயணம் செய்கிறார், வந்து அப்செட் ஆகி உட்காந்துருக்காரு. மூட் அவுட்டு, ஒன்றுமே இல்லை, சலனமே இல்லை. அப்போ கேட்கும்போது, இந்த உலகத்தில் எல்லோரும் இவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டுருக்கானுங்க, இவங்களை எல்லோரையும் நம்ம சொல்கிறோம்ல, நம்ம எல்லோரும் இவங்களெல்லாம் ப்ரொமோட் பண்ணணும், 1 கோடி சிஷியர்களை உருவாக்கி சமுதாயத்துக்குள்ளே விடணும்னு சொன்னோம்ல, அது மாதிரி அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரோ அப்படி சொல்லலை, எல்லாரையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வழி இருக்கா கேட்குறாரு. எல்லோரும் துக்கத்தில் இருக்கிறத நான் பார்த்த வரைக்கும் 98% துக்கத்தில் இருக்காங்க. அப்போ நானும் அதுக்குள்ளே போனால் நானும் துக்கத்தில் தானே இருக்கணும், இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு தான் கேட்குறாரு. இந்த ஜீவராசிகளுக்கு, பகுத்தறிவு உள்ள ஜீவராசிகளுக்கு வரக்கூடிய எண்ணங்கள்லாம் அவருக்கு வருது. அப்போ வழி இருக்கே, முதல்ல நீ வந்து அவங்கெல்லாம் துக்கப்படுறாங்கன்னு நீ நினைக்கிறது கற்பனைங்கிறார். ஏன்னா இது சுகமும் துக்கமும் வெறும் கற்பனை அப்படின்னு வசிஷ்டர் உடைகிறார். அவன் சுகமாக இருக்கிறான் துக்கமாக இருக்கிறாங்கிறதே ஒரு கற்பனை தான். நீ இது சுகமாக இருக்கிறான், நீ இருக்கியான்னு ஃபஸ்ட்டு கேட்குறாரு. நீ இருக்கியா, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறாரு வசிஷ்டர். ராமனை பார்த்து கேட்குற, நீ இருக்கியா? நான் இருக்கேனே. நீ இருக்கேங்கிறதுக்கு என்ன சார் விட்னஸ்ஸு? தான் நானே சொல்கிறேன்ல, நீ இருக்கேங்கிறது நீங்கிறது யார்? உடம்பா, மனசா, உயிரா? அப்படின்னு கேட்கும்போது, இது எல்லாத்துக்கும் சாட்சி சுரூபமாக ஒன்று இருக்குது, அதுதான் நீ, பாக்கியெல்லாம் மித்தியா. ஜெகத் மித்தியானா வாசனை, இப்போ நான் சொன்னேன் இல்லையா வாசனை, இந்த வாசனாவை எப்படி சயம் பண்ணுறது? இப்போ வாசனா சயம் பண்ணவன் எல்லாம் ஜீவன் முக்தந்தான். ஏன் தெரியுமா? வாசனாவை நீங்கள் வந்து இந்த ஓட்டம் தேவையான ஒரு காலத்தில் நீங்கள் யோசிப்பீங்க, உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் நிறைவேறினதுக்கப்புறமா இந்த ஓட்டம் தேவையா, இவ்வளோ கஷ்டம் தேவையா, இவ்வளவு போராட்டங்கள் தேவையா? கஷ்டம் இல்லை, போராட்டங்கள் தேவையா? இல்லை எப்பயுமே நான் சாகர வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கேன், நான் ஒரு போராளி, அது ஒன்றும் பெருமைக்குரிய விஷயம் இல்லை. அது இல்லை வந்த வேலை. இப்போ இந்த வாசனாவை எப்படி சயம் பண்ணுறது? வாசனாவை சயம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நெருப்பு, ஞானம்தான். இது வந்து தேவை, இது தேவையில்லைங்கிற விவேகம், சாதாரண சிம்பிள் லாஜிக்கு தான். அப்போ அவ்வளோ வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு, இப்போ 8 மணி நேரம் இல்லை, 16 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரம் இல்லை, 48 மணி நேரம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அந்த வாசனை உங்களை விடாது, பதிவுகள் உங்களை விடாது. இப்போ போன ஜென்மாவில் ஞானத்தில், ஏதோ ஒரு ஞானத்தில் இதெல்லாம் தேவையில்லைன்னு ஒரு எண்ணம் எடுத்துட்டான், வாசனாவே இல்லை அவனுக்கு. காலையில் ஏந்தா அவனுக்கு இன்றைக்கி எந்த வேலையும் கட்டாயம் இல்லை, நீ செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. வாசனை சயமாக இருக்கா? மனம் இருக்கும், இன்றைக்கி ஏதாவது வந்தால் செய்வோம் அப்படின்னு மனம். இது சோம்பேறித்தனம் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. சோம்பேறித்தனம்னா வேலை இருக்கும் செய்ய மாட்டான், யோகிதையும் இருக்கும் செய்ய மாட்டான், தள்ளி போடுவான், நாளைக்கு பார்த்துக்கலாம்பான், ஒன்றும் அவசரம் இல்லைம்பா. ஞானத்துக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஞானத்தில் வேலை நடக்குது, விழிப்பு நிலையில் இருக்குது, சோம்பேறித்தனத்தில் தூக்கம் இருக்குது. அஞ்ஞானம் அது, இது ஞானம் அது அஞ்ஞானம், அது இருட்டு இது வெளிச்சம். இவ்வளவு வேலை தேவையாங்கிறது தான் இங்கே கேள்வி. மூச்சு விடுறதுக்கு நின்று உக்காந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன அறிவாக இது? இது வந்து ஞானமா இது அஞ்ஞானமா? உக்காந்து சாப்பிட்றதுக்கு 10 வருஷமாக நான், கடந்த 10 வருஷமாக நான் உட்காந்தே சாப்பிட்றதில்லன்னு இருக்காங்க நிறைய பேர். அப்புறம் எங்கே அவர் சுவைச்சு மென்று நன்றாக மெல்லவும் எச்சில் ஊறு முறைக்கும் வெல்லவும் எங்கே மெல்லவும்? வாசனாவை எப்படி சயம் பண்ணுறதுன்னா, வாசனாவை ஒன்று அந்த எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும், அந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். இப்போ உனக்கு வேலைகள் எவ்வளவு இருக்குது? கணக்கு இருக்கா? வேலைகள் நீ வச்சிருக்க ஆசைக்கும் நீ வச்சிருக்க கொள்கைக்கும்
நீ வச்சிருக்க கிரேடு இந்த காம குரோதாதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா வாசனா மலை மேலே இருக்குது. அண்ணாமலையரை விட விஸ்வரூபம் அதிகமாக இருக்கும் வாசனாவுக்கு. அப்போ நீ வாழ்நாள் ஃபுல்லாக அடிமை தானே. உன்னுடைய மனோராஜ்யத்துக்கு, உன்னுடைய கற்பனைக்கு, உன்னுடைய வாசனை ஒன்றை யாருமே ஒன்றை வேலை செய்ய சொல்ல வேணாம். உன்னுடைய மனோராஜ்யமே ஒன்றை அடிமைப்படுத்திடும். ஏன்னா நீனே அதை உருவாக்கியிருக்க. உன்னுடைய வாசனை, உன்னுடைய கற்பனை, உன்னுடைய மனோராஜ்யம், உன்னுடைய செயல். நீ யாரையும் டிஸ்கஸே பண்ணுறதில்ல. இப்போ குருகிட்ட போய் இதை பற்றி பேசுங்க. அவர் 8 மணி நேரத்துக்கு என்ன வேலையோ கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி கொடுப்பார். டயத்தை பயன்பட டைம் மேனேஜ்மெண்ட் இதை சொல்லி கொடுப்பாரு. ஒரு காலகட்டம் வரைக்கும் செய், அப்புறம் தூக்கி போட. 8 மணி நேரத்துக்கு மேலே என்ன வேலை தூக்கி போட நாளைக்கு? இது ஏன்னா வேலை இவ்வளோ வேலை இருக்குது, இதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதோட ரிலீஃப்னு அப்படி கிடையாது. உனக்கு வரிசையில் வந்துக்கிட்டே ஓயா வினை வந்துக்கிட்டே இருக்கும். 8 மணி நேரம் வேலை செய்கிறது மஸ்ட்டு, அது ஞானம். 8 மணி நேரம் கூட வேலை செய்ய மாட்டேங்கிறதுனா அது அஞ்ஞானம், சோம்பேறித்தனம். 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்கிற பாரு, அதுதான் அடிமைத்தனம். வித்தியாசம் புரியுதா? இது தெரியாதா மக்களுக்கு? எது அவனை தூண்டுது? கிரேடி. ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கான் அவன். ஏதோ ஒன்று, ஒன்று பணமாக இருக்கணும், பேராக இருக்கும், புகழாக இருக்கும், ஏதோ ஒன்று அவன் அந்த மனோராஜ்யத்தில். அப்போ அவனுக்கு வாசனாவே வாழ்நாள் ஃபுல்லாக இருந்தனா ஜென்மாக்கள் பிறந்துக்கிட்டே இருக்கு. அவருக்கு எங்கே மனம் நாசமாகிறது? இப்போ முதல்ல வாசனாசயம் இருந்தால் தான் மனம் வந்து இல்லாமல் பண்ண முடியும். செய்கிறதுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தால் தான் மனசை நம்ம வந்து இந்த மாதிரி பூஜை தியானம் இதில் எல்லாம் ஈடுபடுத்தி அதை வந்து பிரிக்க முடியும், டைவெர்ட் பண்ண முடியும். ஒரு ஞானத்தோடு செயல்படும், மனசு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ லஞ்சம் பெறுகிறது கூட இதுதான் ஒரு காரணம். ஏன்னா அவனுக்கு ஒர்க்லோடு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றை சின்சியராக பண்ணி முடிக்கிறதுக்கு அவனுக்கு அவனே அவனா தபஸ் பண்ணி விரதம் இருந்து தியானம் பண்ணிலாம் போய் வேலைக்கு போகிறாங்க எல்லோரும். எல்லாருமே அவனுக்கு இருக்கிற ஆசையாக சொல்லவே முடியல. எவ்வளோ ஆசை எங்கே இருக்குது, எந்த பக்கம் பணம் கொடுப்பான், எப்பட்றா இந்த இது, அது வேறு ஏகப்பட்ட இடம், எவ்வளோ டாக்குமெண்ட், என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கூட வச்சு எரிக்க வேண்டியதான். இங்கே இடம் வாங்கினா அதை போய் பார்க்கல, இங்கே அங்கே வாங்கினா அங்கே ரிஜிஸ்டர் வாங்கினா இது பட்டா வாங்கின இது இல்லை அதில் எந்த பேங்கில் எவ்வளோ அக்கௌண்ட்டில் பணம் இருக்குல்ல, அது வேறு பாஸ்வேர்டை வேறு மறந்து தொலைச்சிட்டேன், ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்ல, இருக்கா இல்லையா, எவ்வளோ குழப்பத்தில் இருக்கான்னு தெரியுமில்ல. அவனுக்கு எங்கே மனம் நாசம் அடையும்? மனதை வந்து முதல்ல வாசனாசயத்துக்கே வரேன். திரும்ப வாசனாசயம்ங்கிறது உன்னுடைய வேலைகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு நிறுத்தணும். அடுத்த 8 மணி நேரம் இந்த மாதிரி இறை சிந்தனைக்கு வரணும். வந்தால் வாசனை சயமாகும். ஏன்னா எது பீரியாரிட்டி, எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்ய முடியும் அதெல்லாம் பாகுபடுத்துவேன். புரியுதா? அறிவு வேலை செய்யும். அது மாதிரி 8 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 2 மணி நேரத்தில் செய்யக்கூடிய அறிவுலாம் வந்துடும். அப்போ உனக்கு வாசனைங்கிறத இல்லாமல் போயிடும். இந்த தியானத்தினால, யோகத்தினால, பூஜையினால், சிரவணத்தினால. இது வந்து கற்பனை இல்லை, நான் அது மாதிரி செஞ்சு பார்த்துருக்கேன். நான் அப்படி செஞ்சு பார்த்துருக்கேன். படிக்கிறது கூட ஒரு புக்கை படிக்கணும்னா லைப்ரரியில் இருக்கிற புக்கெல்லாம் படிக்கணும்னு ஆசை தான். லைப்ரரியில் பார்க்கும்போது நமக்கு அழுகையாக வரும், இவ்வளோ புத்தகம் எப்போ படிக்கிறதுன்னு தோணும். ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ புத்தகம் படிக்க முடியும் நீ? எவ்வளோ நேரம் இருக்கு? அப்போ 1000 புக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை, அத்தியாவசிய புத்தகத்தை படிக்கணுங்கிறத தான் புத்திசாலித்தனம். இப்போ அறிவு வேலை செய்தா இல்லையா, அதுதான் ஞானம். ஸோ ஞானாகினி இந்த வாசனாவை முதல்ல எரிக்கும். மலை மாதிரி வச்சுருந்தீங்கல்ல, ஞானம் இருந்துச்சுன்னா மலை மாதிரி இருக்காது, 8 மணி நேரத்துக்கு தான் இருக்கும். புரியுதா? இப்போ நீங்கள் 8 மணி நேரத்துக்கு மேலே நீ 1 மணி நேரம் வேலை செஞ்சால் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 8 மணி நேரத்துலேயே அந்த 1 கோடி நான் சம்பாதிச்சிட்டேன் போயான்னு வீங்க. அது வந்து கற்பனை இல்லை, யதார்த்தமாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ எந்த வேலையை எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே நிறுத்துறதுனே தெரியலையே. எங்கே இந்த ஆரம்பிக்கிறது, எங்கே நிறுத்துறது, ரெண்டுமே தெரில. ஸ்டார்டிங் தெரில, எண்டும் தெரியல, என்ன கதியோ தெரியல. இந்த வேலையோட கதி என்ன கதியோ, இன்றைக்கி ஒருத்தன் பார்ப்பான், நாளைக்கு ஒருத்தன் பார்ப்பான், நாளானிக்கு ஒருத்தன் பார்ப்பான்.
இந்த வாசனா போன ஜென்மாவிலையோ இல்லை இந்த ஜென்மாவிலையோ இந்த அறிவு வந்த பிற்பாடு வாசனா இல்லாமல் போயிடும். வேலைகள் அதிகமாக இல்லைன்னா உட்காந்து சிந்திப்பான், ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் நம்ம நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு சிந்திப்பான். சிந்திச்சுக்கிறது அப்புறம் இந்த இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணிவிட்டு அளவாக எல்லாத்தையும் செய்வான். அளவாக செய்யும்போது இந்த இருக்கிற வேலையும் ஸ்மூத்தாக போயிடும், ஈஸியாக போயிடும், ஆனந்தமாக போயிடும், மகிழ்ச்சியாக போகும். அந்த வேலையெல்லாம் அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சுட்டா மனசில் நிறைவு இருக்கும், அமைதி இருக்கும். ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறப்ப மனம் எங்கே இருக்குன்னா உயிருக்கு போயிடும், விஞ்ஞானமய கோஷத்துலேருந்து ஆனந்தமய கோஷத்துக்கு போயிடும் மனம். ஆனந்தமய கோஷம் போயிட்டால் மனத்துக்கு மனம் இல்லாத நிலையாயிடும். அளவாக செஞ்சிங்கன்னா, அறிவோடு செஞ்சிங்கன்னா உங்கள் வேலை உங்களுக்கு பிடிக்கும். இவ்வளோ செஞ்சு முடிக்கணுமா, இவ்வளோ வேலை இருக்கா, ஆரம்பிக்கும் போது எப்படா முடிக்க போகிறோம், டெய்லி அதே மாதிரி மேலே மேலே தூக்கி இன்னும் சிட்டுக்குருவி தலையில் பணங்கா வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்து பழமொழியில். அது மாதிரி மேலே மேலே வச்சா என்ன ஆகும், கழுத்து உடஞ்சி போயிடும், பயப்படும், இந்த செக்ஷனுக்கே போகக்கூடாது, பயங்கரமாக வேலை இருக்குது சொல்லுவாங்க. நீ அந்த வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணாலே மேலே ஏறும். இந்த 8 மணி நேரத்தில் உனக்கு கொடுத்துருக்க வேலையை நீ எடுத்திருக்கல்ல, இது செஞ்சுதான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லாத ஒரு நிலையில் நீ ஒரு வேலையை செஞ்சிகிட்ருக்க, அது உனக்கு நல்லா செய்வியா, நீ செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷர் கொடுத்து உனக்கு வேலை வாங்கிட்டு இருக்கான், அதில் நீ கரெக்டாக வேலை செய்வியா? ப்ரெஷர் இல்லாமல் நீ செய்கிற வேலை இன்றைக்கி வேலைப்பா, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஏதோ ஒன்று பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறது, இத்தனை வேலை இருக்குது இதில் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லி உன் செத்துக்கு விடுறாங்க ஒரு வேலையாக. இந்த ஒரு 8 மணி நேரம் செய்கிற வேலையை அது மாதிரி 3 8 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையா, அது மாதிரி 5 வேலையை அவன் டேபிளில் கொடுத்து 5 முடிச்சிட்டு வீட்டுக்கு போய்டு, 8 மணிக்கெலாம் நீ கிளம்பிடுமா, 6 மணிக்கெலாம் கிளம்பிடுமான்னு சொல்கிறாங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? சரி, எல்லாத்துலேயும் தப்பு தப்பாக தான் செய்யணும், 2 வேலை செய்கிற மாதிரி ஆகிடும், பதட்டம் எல்லாம் எப்படி வருது? இல்லை, கம்பல் பண்ணி ஒன்று வேலை செய்ய வைக்கிறதுல உனக்கு உடன்பாடு இருக்கா, அதுதான் என்னுடைய கேள்வி. நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவே, பணம் 1ஆம் தேதி வரும் அதனால் நமக்கு அதை நம்ம செய்யலான்ட்டு எவ்வளவு செய்வேங்கிறது தான் என்னுடைய கேள்வி. 8 மணி நேரத்துக்கு மேலே எவ்வளவு நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ண போகிற, எவ்வளவு நேரம் அந்த மனசை வந்து என்டர்டெயின் இல்லாமல் வந்து உற்சாகப்படுத்தாமல் அதெல்லாம் இருக்கு அதுக்கு. அது இப்போ 8 மணி நேரத்தில் உனக்கு ஒரு 3 மணி நேரம் செய்கிற வேலையை உனக்கு கொடுக்குறான், 8 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கான், நீ இப்போ அப்போ அந்த வேலையை எப்படி செய்வேன், உற்சாகமாக செய்வியா தலையெழுத்தையும் செய்வியா? உற்சாகமாக செய்யும் போது மனம் வந்து அது காரியத்தில் லீனாகி லயமாகிடும். லயமாகச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம். உன் வேலையில் நீ ஈடுபட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உண்மயமாக மாறிடும், உன்னுடைய உயிர்மயமாக மாறிடும், அந்த வேலையே ஆனந்தமாகிடும், அந்த வேலையே ஆனந்தமாகிடும், ஆனந்தத்துக்கு கொண்டு போயிடும், அதுதான் ஆனந்த லோகங்கிறது. அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ண சொல்லலை, உன் வேலையில் நீ ஃபோக்கஸ் பண்ணினா அதுவே தியானந்தான். சொல்ல புரியுதா? இப்போ வாசனை செய்யணும்னா என்னன்னு தெரியுதா? இந்த மனம் புத்தி அகங்காரம் சித்தம்லாம் நீ செய்யக்கூடிய வேலையில் ஒடுங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்கும், அந்த சித்து ஸ்வரூபத்துக்கு வந்துடும். இல்லை இல்லை, எல்லா எண்ணங்களும் வாசனைகள் தான். இதெல்லாம் இன்னைக்கு இவ்வளோ வேலை நம்ம செய்யணும்னு நினைக்கிறல்ல, அது எல்லாம் வாசனைகள் தான். அது சம்சாரிக்க அது மாதிரி இல்லாமல் இருக்காது, சம்சாரிக்க அப்படி தான் இருக்கும், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் சம்சாரிக்க, ஏன்னா அவனுக்கு அறிவு இல்லை. இவனுக்கும் இதே மாதிரி இருக்கும், ஆனால் அவன் 8 மணி நேரத்தில் செய்கிறான், இதுதான் வித்தியாசம். புரியுதா இல்லையா? சம்சாரிக்கும் இதே வேலை இருக்குது, யோகிக்கும் ஒரே வேலை இருக்குது. சம்சாரி அந்த வேலையை முடிக்க மாட்டான், இவன் யோகி அந்த வேலையை முடிச்சிடுறான். இவன் 8 மணி நேரத்தில் முடிக்கிறான், இவன் 34 மணி நேரம் கொடுத்தாலும், 1 வருஷம் கொடுத்தாலும், 10 வருஷம் கொடுத்தாலும் இவன் முடிக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு அறிவு இல்லை. இவனுக்கு அறிவு இருக்குது, நீ எவ்வளோ வேலை கொடுத்தாலும் இன்றைக்கி 8 மணி நேரத்தில் இவ்வளோ வேலை தான் செய்ய முடியும்னு இவன் சயின்டிஃபிக்காக
அறிவில் கணக்கு போட்டுறான், அவன் முடிக்கிறான். நீ கணக்கு போட தெரில, அறிவு இல்லை, நீ தொடர்ந்துக்கிட்டே இருக்க. நாளைக்கு உள்ள வேலை வந்துருச்சு, அது மூணு நாளைக்கு வேலை உள்ள. உனக்கு ஒரு நாளைக்கு உள்ள வேலை மூணு நாளைக்கு உள்ள வேலையாக இருக்குது, அவனுக்கு மூணு நாளைக்கு உள்ள வேலையே ஒரு நாள் வேலையாக இருக்குது. என்ன காரணம்? அறிவு, அறிவு, அறிவு. புரியுதா? யோகிக்கு எண்ணம் இருக்காது, ஏன்னா அவனுக்கு ஷார்ட்கட் எல்லாம் க்ளீனாக தெரியும். ஏன்னா அவனுக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை. நீ பதட்டமாக ஒரு பொருள் வண்டி கீழே வச்சுட்ட, நீ பதட்டமாக தேடு, அது உனக்கு கிடைக்குதா? சரி, அது போனால் போட்டோம், உள்ள ரூமில் இன்னொரு டூப்ளிகேட் சிவி வச்சுருக்கோம், அதை போய் எடுத்துன்னு வா அப்படின்னு போய் நிதானமாக அதை போய் எடுத்துன்னு வந்தீங்கன்னா, இந்த இது இந்த சாவி தொலைஞ்ச சாவி கணக்கு முன்னாடி நிற்கும். பதட்டத்தில் செய்கிற வேலை சரியா, சாந்தமாக செய்கிற வேலை சரியா, இதுதான் சம்சாரிக்கும். இந்த வேத விசாரம் பண்ணுறவனுக்கும் உள்ள வித்தியாசம், வித்தியாசம் புரியுதா? வே நான் உனக்கு இதில் டீட்டெயிலாக பேச முடியல, இந்த இதில் 8:30 நான் இதை பேசுகிறேன் உனக்கு. ஆனால் புரியுதா? ஒரு நாள் வேலையை வந்து ஞானி வந்து 8 நிமிஷத்தில் செஞ்சிடறோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஞானி வந்து ஒரு நாளைக்கு வேலையை 30 செகண்டில் பண்ணுறான், இவன் 8 மணி நேரம் பண்ணுறான். சம்சாரி 8 மணி நேரம் பண்ணுற வேலையை ஞானி 30 செகண்டில் பண்ணுறான்னு ஒரு கணக்கு போட்டிருக்கோம். அது பொய் இல்லை, அது கற்பனையும் இல்லை, ஒரு நல்ல லாஜிக், பூர்ணமான சயின்டிஃபிக்கான லாஜிக் அது. அடியேன்னு அது மாதிரி செஞ்சுருக்கம்மா. எனக்கு நான் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டில் 8 மணி நேரம் வேலையை 2 மணி நேரத்தில் முடிச்சுடுவேன். 2 மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு நான் யோசனை பண்ணிருப்பேன், எதுக்கு இவ்வளோ நேரம் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கேன். யோசனை பண்ணிவிட்டு மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்ப்பேன், அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு 2 மணி நேரத்து வேலையை தான் இந்த ஆள் 8 மணி நேரம் பண்ணுறானுங்க இவனுங்கெல்லாம். இல்லைனா இவன் ஓபி அடிக்கிறான். அதனால தான் கடவுள் வந்து, இயற்கை வந்து, சட்டம் வந்து என்ன பண்ணியிருக்கு, 8 மணி நேரம் வேலை கொடுத்துருக்குன்னு நான் நிறைய முறை யோசிச்சது உண்டு. அந்த 2 மணி நேரமும் எனக்கு 2 செகண்டில் போயிடும். இது வந்து கற்பனையோ எக்ஸாக்ரேஷனோ பெருமையோ இல்லை, யதார்த்தமாக சொல்கிறேன். அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள். இப்போ வாழ்க்கையில் வாழணும், வெற்றிகரமாக வாழணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், ஆனந்தமாக வாழணுங்கிறது உன்னுடைய வாழ்க்கை குறிக்கோளை. அடிமையாக வாழணும், செக்கு மாடு மாதிரி வாழணும், இன்னும் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குது, அப்படி வாழணுங்கிறது இது அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அங்கே எங்கே வச்சிட்றான் அவனுக்கு? கிரீடிங்கிற ஒரு புல்லுக்கட்டை வச்சிட்றான். மாட்டுக்கு முன்னாடி புல்லுக்கட்டை கட்டி விட்டால் மாடு வேகமாக அதை கடிக்கிறேன்னு மடியை இழுத்துன்னு போயிடுமா, கேரட்டை கட்டி விட்டா இல்லையா? இப்போ வாசனாங்கிறது என்ன? எண்ணங்கள், யார் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணங்கள், நீ சேர்த்து வச்சுருக்க எண்ணங்கள். நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அது சொன்னால் தான் கேட்பேன். ஏன்னா அது ஒரு லோகத்தில் இருக்க மனோர் ராஜ்யம் சொல்லியாச்சே, அது உன்னுடைய எண்ணங்கள்லேருந்து ஒரு சங்கல்பம் பண்ணுற, இந்த வேலையை எடுக்கிற அந்த வேலை என்ன பண்ணுது, ஒரு சீனை காமிக்குது. அந்த சீனை நீ செயல்படுத்துகிற டெய்லி, ஒரு நாளைக்கு ஒரு சீன், அது 100 சீன் காமிச்சதுன்னா ஒரு குடும்பத்தலைவியாக ஒரு சீனு, ஆஃபீஸராக ஒரு சீனு, சிஷ்யனாக ஒரு சீனு, தொண்டனாக ஒரு சீனு, இப்படி உற்றார் உறவினர்களுக்கு ஒரு சம்பந்தியாக ஒரு சீனு அப்படி காமிக்கிறேன்னு வச்சுக்க, என்ன ஆகுறது அது? வேறு வேலை இல்லைன்னா அது செஞ்சிட்ருக்கலாம், வேறு செய்கிறதுக்கு எனக்கு யோகியதை இல்லை, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு கிடக்கிறேன்னா அதுவும் தலையெழுத்து. மனோநாசம் எப்படி வரும், மனம் எப்போ லயமாகுங்கிறது தான் இங்கே பேச்சு. மனம் லயமாகிறதுக்கு தான் நீ வந்து அறிவை பயன்படுத்து, நேரத்தை பயன்படுத்து. இதான் நேரத்தை பயன்படுத்துறது, அடிமையாகவும் செக்கு மாடாகவும் இருக்கிறது நேரத்தை பயன்படுத்துறது இல்லை. அதான் இன்றைக்கி வேலையை முடிச்சுன்னா அடுத்ததுக்கு 3 நாளைக்கு வேலை, அடுத்தது வந்துடுச்சே, கொடுத்தது 8 மணி நேரம், வேலை வந்து 100 மணி நேரம் இருக்குது, டெய்லி 100 மணி நேரம் வேலை கொடுக்குறான், 8 மணி நேரத்தில் செய்யணுங்கிறான். இப்போ வேலை செய்யக்கூடாதுங்கிற சொல்ல அர்த்தம் இல்லை, வேலையை எப்படி செய்யணும், எவ்வளோ நேரத்துக்குள்ளே செய்யணும், அதுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கணும், இதெல்லாம் தான் பேச்சு. அறிவை பற்றி பேசாதீங்க, அதனால் எங்களுக்கு நாங்கள் மெதுவாக பண்ணிட்டு போகிறோம், அடிமையாக இருந்துட்டு போகிறோம், அதான் சம்சாரி. வித்தியாசம் புரியுதா? அதான் சம்சாரி. அப்போ சம்சாரிலாம் ஒரு பெரிய, நீங்கள்லாம் அவங்கெல்லாம் மதிப்பு உங்களுக்கு கொடுக்கலன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். என்னை வந்து நான் எவ்வளோ செயின் போட்டோ அப்போ தான் எனக்கு மதிப்பு கொடுப்பேன், அது ஒரு இமிட்டேஷன், இது ஒரு இமிட்டேஷன் இல்லையா? அது ஒரு பொய், இது ஒரு பொய், பொய்யுக்கு பொய்.
எல்லாம் ஹைப்போக்ரஸி. சம்சாரி ஈக்குவல் டு ஹைப்போக்ரஸி, போலித்தனம். உண்மையே இல்லை எங்கேயும், உண்மையே இல்லை. ஏன்னா மெய்யோட கான்டாக்டே இல்லையே. மெய் கான்டாக்ட் என்ன? பரோபகார்த்தம் மெய் கான்டாக்டு, வேதம் மெய் கான்டாக்டு, தியானம் மெய் கான்டாக்டு, பூஜை மெய் கான்டாக்டு. இந்த நாலுமே நான் பண்ண மாட்டேன். என் இஷ்டப்பதி இருக்கேன், எனக்கு குருலாம் தேவையில்லை, அவசியமே இல்லை. எதுக்கு குரு? அப்போ நீ பிரம்மஞானம் இருந்தால் கூட நீ ஜீவன் முக்தனுங்கிறது உனக்கு தெரியாமல் தானே இப்போ சுகபிரம்மன் அங்கே போகிற இங்கே போய் அலைகிறாரு, எங்கே பார்த்தெல்லாம் போகிறாரு. அவ்வளோது எல்லாத்த விட உச்சத்தில் இருக்கிறவர். ஏன்னா அவர் தியானமோ பூஜையோ பரோபகார்த்தமோ வேத விசாரமோ பண்ணலை. இன்பானா அவருக்கு எல்லாமே இருக்குது. இப்போ சொல்கிறார் ஒருத்தவர் இங்கே இங்கே இல்லாமல் அங்கே அனுப்பிச்சி விட்றாரு. நீ அவர் வெளியில் சொன்னால் தான் உனக்கு, வெளியில் பட்டால் தான் உனக்கு புரியும்னு அங்கே அனுப்பிச்சி விட்றாரு. இதுதான் வாசனா. இப்போ வாசனா சயமாக இருக்கிறவன் ஞானிகள் பார்த்தீங்கன்னா எந்தனா கூட முன்னாடி சொல்லியிருக்கேன், இது இன்றைக்கி தான் அத்தியனம் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இந்த வேலையை நீ செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயப்படுத்த முடியாது நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கேன், நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கும்போதும் சரி, ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் இருக்கும்போதும் சரி, இந்த வேலையை நீ செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் எனக்கு இல்லை. அது மாதிரி சூழலே எனக்கு இல்லை இன்றைக்கி வரைக்கும். இன்றைக்கி வரைக்கும் அந்த வாசனை சயம் இருக்குது. இந்த ஜீவன் முக்த நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். சாதாரணமாக சொல்கிறோம், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ எங்கே வேணாலும் நான் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் அத்தியனம் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் வேத விசாரம் பண்ணலாம். எல்லாமே என்னுடைய விருப்பத்துக்கு வச்சுருக்காரு. வச்சுருக்காரா இல்லையா? இயற்கை வச்சுருக்கா இல்லையா? இங்கே எங்கே எக்ஸாக்ரேஷன் இருக்குது, எங்கே தற்பெருமை இருக்குது, வெங்காயம் இருக்குது? அறிவை யூஸ் பண்ணணும். அறிவை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தொண்டுக்கு பிரியாரிட்டி கொடுத்தேன். சுவாமி கூட பயணம் செய்யணுங்கிறதுக்கு பிரியாரிட்டி கொடுத்தேன். எனக்கு ஞானம் மோட்சம் சித்திலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவப்பனாக சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதே அவரோட பயணம் செய்யணுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதை எப்படி சொல்லி கொடுத்தேன், அதுதான் ஞானம். அவரோட பயணம் செய்யணும், முருகனோட பயணம் செய்யணும்னு நினச்சேன் பாருங்கள், அதுதான் எனக்கு ஞானம். அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியே என்னுடைய வேலையை பிரிச்சுக்கிட்டேன். வருமானம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, மான அவமானம் பெற்றாலும் பரவாயில்லன்னு ஒரு காலகட்டத்தில் இது பண்ணேன். இப்போ நானும் உங்களை மாதிரி இந்த சென்னைக்கு வந்து உழைச்சி வீடு வாங்கி கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை படிக்க வச்சு இன்றைக்கி வரைக்கும் எப்படி வாழ்ந்துட்டு ஆனந்தமாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குற ஹைடெக் டிவி ஃபைபர் நெட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ. எனக்கு இதில் இதோட பெரிய நெட்டு, என்னுடைய நெட்டே பெரிய நெட், என்னுடைய வீடே பெரிய வீடுன்னு சொல்லுவாங்கள்ல. முருகன் பரிவாரம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் எனக்கு பிடித்தமானவங்க, என்ன பிடித்தமானவங்க இருக்காங்க. அது போதும் எனக்கு. எங்கே தோற்று போயிட்டேன் நான் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு வருஷத்தில் அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயம். அது என்றைக்கு வேணாலும் கூட நடக்கலாம், என்றைக்கு வேணாலும் நடக்கும். அது நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலையே, வந்தால் வரட்டும் வராட்டி போட்டோம், அது அதை நோக்கி நான் பயணம் பண்ணலை. அது முக்கியமான பாயிண்ட்டு. முருகனோட பயணம் செஞ்சது கூட அவர் நமக்கு வரம் கொடுப்பார், மோட்சம் கொடுப்பார், ஞானம் கொடுப்பார், சித்தி கொடுப்பார், அதெல்லாம் இல்லை. அவரோட பயணம் செய்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு. இதை விட ஓப்பனாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வெளிப்படையான வார்த்தை, எந்த உள்நோக்கமும் கிடையாது. இன்றைக்கும் இருக்காது, நாளைக்கும் இருக்காது. வாசனா சயம் இருந்ததுனால எனக்கு என்ன, இந்த நேரம் கிடச்சிது. வாசனா இல்லாததுனால நேரம் இருந்துச்சு. இப்போ நான் உலகத்தை பார்க்கலையா, பிறந்ததுலேருந்து எத்தனை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். கோயட் காலேஜில் தான் படிச்சிருக்கேன். யூஜியும் சரி பிஜியும் சரி கோயட்டு தான். என்கிட்ட படிக்கிற பசங்க அத்தனை பேரும் நல்லா நல்ல ட்ரெடிஷனில் பிறந்து நல்ல ஹைடெக் ஃபேமிலி தான். எங்கேயும் மனம் தடுமாறலையே, எங்கேயும் பிரம்மச்சரியத்தை விடலையே. அப்போ வாசனா வந்து இல்லாமல் இருந்ததுனால தான், வாசனா இருந்தால் எங்கேயாவது விழுந்துருப்போம்ல. வாசனா இல்லாததுனால நேரம் கிடைச்சிது. நேரத்தை கரெக்டாக பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம், அதை ஆக்கப்பூர்வத்தில் பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம், சித்தியை நோக்கி பயணம் செஞ்சோம், எல்லாம் சித்தி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையோட நான் மேலான வாழ்க்கை வாழ்கிறேன்னா, இல்லை உங்களுக்கு கீழே வாழ்கிறேன்னா, எங்கிட்ட எதுவுமே கிடையாது. ஃபியல் எல்லாமே பறக்குது, அந்தரத்தில் பறக்கிற ஃப்ளைட்டு என்னுடைய ஃப்ளைட்டு. ஆமாம், அது தொடர்ந்து பறந்துக்கிட்டு இருக்கு. 51 வருஷமாக பறந்துக்கிட்டு இருக்கு. உண்மையாக பொய்யா? ஃபியல் இல்லாத ஃப்ளைட் அது. ஃபியல் எப்படி அது நிரப்பப்படுதுன்னு எனக்கே தெரியல. செல்லையும் சார்ஜ் குறைய விட மாட்டேன், வண்டியில் டயரில் காற்றும் சார்ஜ் குறைய விட மாட்டேன், வண்டியில் பெட்ரோலும் குறைய விட மாட்டேன்.
75 அண்ட் அபோவில் தான் இருக்கும். எங்கிட்டையும் சரி எனர்ஜி லெவல் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா டே ஒன்லேருந்து என்னை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க சொல்லி தான் இதெல்லாம் யோசிச்சுருக்கேன். 75% கீழே இறங்கவே இறங்காது, என்ன அந்த சார்ஜ் இறங்கவே இறங்காது. எப்படி இருக்க முடியுது? ஸோ வாசனை சயம் பண்ணணும் முதல்ல. வாசனை இவ்வளோ வாசனை தேவையா நமக்குன்னு ஒரு யோசனை பண்ணணும். இவ்வளோ அது தேவையா நமக்கு? கர்மம் அதான் கர்மம்னு பேர் சொன்னல இப்போ, அதான் கர்மான்னு பேர். நம்ம கர்மோன்னு சொல்கிறோம். தேவையா இது? இது இதோட மேலே வரத்துக்கு வழி இருக்கா? இதோட ஈஸியாக செய்கிறதுக்கு வழி இருக்கா? அறிவு இருந்தால் எல்லாம் திறக்கும். அறிவு இல்லைன்னு சொன்னால் எதுவும் திறக்க முடியாது. அங்கே தான் பாயிண்ட். அறிவு வேணும்னா இது வேணும். என்ன வேணும்? பிரம்மச்சரியம், இந்த மாதிரி பூஜை, வேதம், இது மாதிரிங்கிறது வேணும். ஒரு தபஸ் இருக்கணும், முக்கியமாக தபஸ் இருக்கணும். அறிவு வேணும்னா தபஸ் இருக்கணும். இப்போ என்னாச்சுன்னா, அகண்ட ஆனந்த ஆத்மானம் ஸ்வஸ்வரூபத்தக, உன்னுடைய ஸ்வரூபத்தக, உன்னுடைய ஸ்வரூபமங்கிறத நீ தெரிஞ்சினா இதை முடிச்சிட. அந்த வாசனாசயமும் மனோநாசம், மனோநாசம்னு சொன்னால் வாசனாசயம், வாசனைகள் என்ன இல்லைன்னா உங்களுக்கு வேலைகள் குறைஞ்சி போயிடும். இல்லாமே இல்லாமல் போயிடாது. வேலைகள் குறைஞ்சி போயிடும். அதை நீ வந்து அந்த வேலையை நீ செய்யும்போது அந்த மனசு, உன்னுடைய மனசு அதில் வந்து மனசு சித்தம் எல்லாம் அடங்கி சித்து சுரூபமாக பிரம்மத்தோடு கனெக்ட் ஆகிடும். கர்மயோகம்னு சொல்கிறாங்கள, வேலையிலேயே நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம், செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்கிறாங்கள, அது மாதிரி அதில் லீனாகும் போது மன சாந்தி வந்துடும், ஆனந்த நிலையில் இருப்பேன். அந்த 8 மணி நேரம் வேலை, 16 மணி நேரம், எவ்வளோ நேரம் வேலை கொடுத்தாலும் நீ தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்பேன், ஆனந்தமாக செஞ்சிட்டு இருப்பேன். மனம் லீனாகணும். மனம் இல்லாத, அதான் லீனாகிறது தான் லயமாகிறது. மனதை அழிக்கலாம் முடியாது, மனதை நாசம்லாம் பண்ண முடியாது. அது இன்னொரு ஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் சித் ஸ்வரூபம்னு சொன்னேன் கடைசியாக. அந்த ஸ்வரூபத்தில் தான் மேலே ஏறுது. அந்த ஸ்வரூபத்தில் தான் உங்களுக்கு சர்வசித்தி கொடுக்குது. அந்த ஸ்வரூபத்தில் தான் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. அந்த ஸ்வரூபத்தில் தான் நீங்கள் அகண்டம், ஆனந்தம், ஆத்மானங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ அப்படி நீ ஸ்வஸ்வரூபத்தகத்தை நல்லா அறிஞ்சிட்டீங்கன்னா, ஒன்று நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீ அகண்ட ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், சித் ஸ்வரூபங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வாசனால் போய் விழமாட்டியே. வேலையை செய்யாமல் தெரியாமல் செஞ்சால் தாங்க இவ்வளோ நேரம்லாம் செய்யணும். வேலையை செய்ய தெரிஞ்சு செஞ்சால் அவ்வளோ நேரம் செய்ய தேவையில்லை. புரியுதா? அதில் நீங்கள் நின்றிங்கன்னா மேலதிகாரம் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லை மேலதிகாரி சொல்லி இதை செய்ய சொன்னார் போட்டு நெருக்குனா கூட ஒரு நாள் தான் அவன் நெருக்குவான், எல்லா நாளும் நெருக்க முடியாது. ஒரு லிமிட் இருக்குது. அறிவு வேலை செய்யணும், முக்கியமாக அறிவு வேலை செய்யணும். அப்போ கிமி இச்சன், எங்கே அங்கே விருப்பம் என்னது? அகண்ட ஆனந்த ஸ்வரூபங்கிறது நீ தான் அப்படிங்கிறத விஞ்ஞாய நன்றாக புரிந்ததுக்கப்புறம், கிமி இச்சன், எதை விரும்பி, இல்லை கஷ்ய ஹேத்து தேகம், இந்த தேகம் என்ன காரணத்துக்காக, எதுக்காக திரும்பவும் அதுக்கு வந்து பீரியாரிட்டி கொடுக்க போகிற? அதாவது தத்துவ விதனாக மாறினதுக்கப்புறம், தத்துவ விதனை மெய்ஞானம் பெற்ற பிறகு, ஞானம் பெற்ற பிறகு உன்னை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு இருப்பாரு, நீ அகண்ட ஆனந்த ஸ்வரூப்பம்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு, இந்த தேகம், அதாவது 3 தேகம் இருக்கு இல்லையா, ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, ஸ்தூல உடம்புக்கு நோய் இல்லை பெயின் அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீ விடுபட்டுற. அப்புறம் இந்த 10 குப்பைகள் இருக்கக்கூடிய வாசனா எண்ணெய் பதிவுகள் அதெல்லாம் எரிக்கப்படுது. அப்புறம் என்னத்துக்கு நீ இந்த 3 உடம்பை பற்றி கவலைப்படணும்? நீ எப்பயுமே ஆனந்த ஸ்வரூபமாக, அகண்ட ஸ்வரூபமாக வாழ்வே அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இதில் சில இந்த நிலைக்கு தொடுறதுக்கு சரி, இப்போ நீ என்ன பண்ணணும், இந்த வாசனாவை வந்து சயம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷனை கையில் எடுக்கணும். எப்படி இதை உடைக்கிறது, வாசனைகளை எப்படி எரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு கையில் எடுக்கணும்.
இதில் இந்த பாட்டினுடைய சாரம் என்னென்னா, எல்லையற்ற அளவு கடந்த ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மாவை, ஆனந்த வடிவமான உனது உயிரை தனது சொரூபம் என்று அறிந்த பின் இந்த உடலை எந்த விருப்பத்திற்காக அல்லது எந்த காரணத்திற்காக நீ போஷிக்கிறாய், காப்பாற்றுகிறாய், முக்கியத்துவம் தருகிறாய், அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, போஷிக்க வேண்டான்னு சொல்லலை, காப்பாற்ற வேண்டான்னு சொல்லலை, அதில் வரக்கூடிய இப்போ சொன்னலையா, விதின்னு சொன்ன இல்லையா, பௌருஷம் இருந்தால் இதெல்லாம் வெல்லலாம், இதுதான் அங்கே பாயிண்ட்டு. பௌருஷம்னா என்னது? விடாமுயற்சி. பௌருஷம்னா என்னது? விடாமுயற்சி. தமிழில் திருக்குறள் ஒரு அதிகாரமே இருக்குது, தாழாண்மைன்னு பேர். அதுக்கு தாழாண்மைனா முயற்சியை வந்து தொடர்ந்து செஞ்சால் அது ஆண்மைத்தனம். இது ஆணு பெண்ணு வித்தியாசம் இல்லை, இந்த தைரியம் வல்லமே வெற்றி அடையக்கூடிய சாதகத்தன்மையை வந்து தாழாண்மை, அதை வந்து பௌருஷம்னு சொல்கிறது. புருஷம்னு சொல்கிறோம் இல்லையா, புருஷன் புருஷோத்தமன், பௌருஷம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தாழாண்மைங்கிற தமிழ் வார்த்தை இருக்குது, அற்புதமான வார்த்தை அது. தாழாண்மை திருக்குறள் இருக்குது, அதிகாரம் இருக்குது, 10 பாடல்கள் இருக்குது அதுக்கு. இந்த வேலைகள்லாம் 8 மணி நேரம் வேலைகள்லாம் 2 மணி நேரம் ஆகிடும், 8 மணி நேரம் வேலைகள் 2 மணி நேரம் ஆகிடும், க்ளீனாக வேலை செய்யும். உனக்கு ப்ரெஷர், எனக்கு ப்ரெஷர்லாம் கொடுத்தா ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், போயிட்டு வாண்டுருவேன். இன்றைக்கு வரைக்குங்க, பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுருக்க அத்தனை வேலையும் சிறப்பான வேலைகள் தான், எங்கேயுமே எனக்கு ப்ரெஷர் கிடையாது. ப்ரெஷர் கொடுத்ததே எனக்கு யாரும் ப்ரெஷர் கொடுக்க முடியாது. யாராவது இது மாதிரி சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு உனக்கு என்ன, நீ அப்படி நடந்துக்கணும், அது பாயிண்ட்டு. நம்ம செஞ்சுருக்க வேலைகள் எல்லாமே மகத்துவமான படிகள், மகத்துவமான பணிகள், ஒன்று ஒன்றுமே மகத்துவமான பணிகள். எங்கேயுமே ப்ரெஷர் இல்லை எனக்கு, எங்கேயுமே ப்ரெஷர் இல்லை, நானாக ப்ரெஷர் உருவாக்கிக்கிட்டால் உண்டு, நான் பண்ண மாட்டேன். இது இப்படி தான் செய்யணும்னு தெளிவான பிளானை போட்டுருவேன் நான், பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். முதல் நாளே உக்காந்து பேசிடுவோம், படிக்கிற காலத்துலேருந்து பேப்பரில் எழுதிடுவேன், நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத எழுதிடுவேன். அது கூட உட்காந்து எழுதலைன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக நீ ப்ராக்டிக்கலாக செஞ்சுட்டு கிடப்பேன். நீ எழுதிட்டீங்கன்னா கரெக்டாக பாயிண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக ஒன்று ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும், இந்த டைத்தில் ஒன்று ஒன்று நடக்கும். நீ இதை பிளான் எழுதலைன்னா நீ ப்ராக்டிக்கலாக அடுத்தது என்ன, இதை ஃபஸ்ட்டு செய்யணுமோ அதை இதை செய்யணும்னு நீ நான் நடந்துக்கிட்டும் ஓடிக்கிட்டும் பைக்கில் போய்கிட்டும் பெட்ரோல் எனர்ஜி மணி டைம் எல்லாமே வேஸ்ட்டு, மடத்தனமாக இருக்கும். 10 வேலை பண்ண நீ போட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் முதல் நாள் பிளான் பண்ணி 10 வேலை செய்யணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா 9 ஓகே ஆகும், 10 ஓகே ஆகும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக நேராக பார்த்துக்கலாம், நம்ம யோசிச்சு பண்ணிக்கலாம், நீங்கள் போனீங்கன்னா 3 கூட ஜெயிக்க முடியாது. அப்போ வித்தியாசம் வருதா? 10 வேலை செய்கிறவன், 3 வேலை செய்கிறவன், 10 வேலை செய்கிறவன், டெய்லி 10 வேலை வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வரான், டெய்லியும் 1.5-2 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன காரணம்? அறிவு இல்லை, பிளான் இல்லை, எல்லாம் தெரிஞ்சவன் தான், என்ன பிரயோஜனம்? அவர் நம்ம வேற ஃபாஸ்ட்டாக பண்ணால் நம்மளை வேறு திட்டுவானுங்க, கூட இருக்கிறவனுங்க, நீ ஏன் ஃபாஸ்ட்டாக செய்கிற, முன்னாடி கொடுக்காத கொண்டியும்மா, இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு வச்சுங்க, அதை பற்றி நம்ம பொருட்படுத்தக்கூடாது. எந்த காரணத்துக்காக ஞானி யோசிப்பான் இந்த உடம்பை பற்றியோ இந்த இதை பற்றியோ? இன்றைக்கி நிறைய சூக்ஷ்மங்கள் பேசியிருக்கோம், இது மிக முக்கியமான விஷயம், இது வந்து அப்ளைடு வேதாந்தம் இது. இது இந்த மாதிரி வார்த்தை இருக்கோ இல்லையோ தெரியாது எனக்கு, பட் நீங்கள் வாழும்போதே ஜீவன் முக்தனாகிறதுக்கான வழி சொல்லிக்கிட்டு இருக்கு. அன்றைக்கி நேரம், விதி, மரணம், வேஸ்ட்டுன்னு, அதுக்கு முன்னாடி ஜகத்துங்கிறது கற்பனைன்னு சொன்னோம், அதெல்லாம் வேதத்தில் இருக்குது, சொந்த கருத்து இல்லை. பட் இதை வந்து லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சொல்கிறது மனோநாசம், வாசனை, இதுதானே ஒருத்தனை அடிமையாக்கி வச்சுருக்கு. என்னாலும் முடியாதுங்க, எனக்கு வேலை இருக்குங்க, வீட்டில் வந்து பேரன் இருக்கான், பேத்தி இருக்கான், இவன் இருக்கான், ஊர்லேருந்து இவங்க வந்திருக்காங்க, அவங்க இதெல்லாம் உன் வேலையான்னு கேட்குறேன், இதெல்லாம் உன் வேலையா? நீ இங்கே எந்த குடும்பம் நடத்துறதுக்கு அந்த எந்த கதை இருக்குது, பன்னிக்குட்டி கதை தெரியுமா? நாரதர் பன்னிக்குட்டி கதையா? பன்னியாக பிறந்து தண்டனை வாங்கிட்டு 10 வருஷத்தில் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வராரு, இங்கே வந்து குடும்பம் நடத்துகிறாரு, அப்புறம் நான் இங்கே இருக்கேங்கிறாரு. எனக்கு வந்து நாராயணனும் வேணாம், வீணையும் வேண்டாம், பாகவதமும் வேண்டாங்கிறாரு. அது பன்னிக்குட்டி கதை. இன்னொரு எலிக்குஞ்சு கதை ஒன்று இருக்குது, அப்புறமா சொல்கிறேன். அது கடவுளே என்னென்னா,
வாசனை ஆப்ரேஷன் பண்ணுறது தான் வேதம். இப்போ இவரே என்ன திரும்ப சொல்கிறார், வசிஷ்டரு இவனை எல்லாரையும் 98% சம்சாரி எல்லாரையும் ஐசியூவில் தூக்கி போடணுங்கிறார். நம்ம சொல்லுவோம்ல, எல்லாரையும் ஐசியூவில் போடணுங்கிறாரு. ஐசியூ தெரியாதா? ஆமாம், என்ன இங்கிலீஷ் வார்த்தையில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அது என்னப்பா, அது எமர்ஜென்சி, அது இன்டென்ஷனல் கேர் யூனிட்டா? அதை விட டேஞ்சரஸானது ஏதாவது இருக்கா சொல்லுங்கள். O2 இந்த மாதிரி செக்ஷன்லாம் அது பேர்லாம் இருக்கா? ஐசியோ விட O2 பவர்ஃபுல்லான செக்ஷன். அதில் போட்டு சம்சாரி ஆப்ரேஷன் பண்ணணும், அவனுடைய வாசனாவை நாசம் பண்ணணும். அதில் வந்து ஆசிட்டை ஊற்றணும். எந்த ஆசிட்டம்னா வேதாந்தங்கிற ஆசிட்டை அவன் தலையில் ஊற்றணும், அவன் மனசில் ஊற்றணும். புரியுதா? முழுக்க முழுக்க மனோமயமாக வாழ்கிறான். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், மூணு அறிவு இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, அது நம்ம கண்டுபிடிச்சது. அன்னமய கோஷத்தில் ஃபுல்லாக சாப்பிட்றது தெரியுமில்ல, வேதாந்தத்துக்கு எல்லைக்கு போயிருக்கானோ இல்லையோ. இந்த அன்ன விசாரத்தில் நம்மளை மாதிரி விசாரிச்ச சிந்தித்து அதில் வந்து அதில் பட்சணம் பண்ணுறது, அது பண்ண நம்மளுக்கு ஈடுன்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தெரியுமில்ல, எத்தனை வெரைட்டி பண்ணுறோம் தெரியுமா? ஒரே கொத்தவரங்காய் வச்சுக்கிட்டு எத்தனை காம்பினேஷன் தெரியுமா? பூசு பார்த்தா வர கண்டுபிடிக்கிறான், அதை கூட வேலை வெட்டினா நோட்டை பார்த்து. அப்போ யூடியூப் வேறு வந்துருச்சா? அவ்வளோதான், ஒரு அவரைக்காய் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுறான், என்னென்ன அல்வாங்கிறான். என்னத்த சொல்றா, ஏதாவது சொன்னா இதாயிடும், அகங்காரம் ஆயிரும். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். சாப்பிட்றதுல அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. ம், எத்தனை விசாரம் பண்ணுறான் தெரியுமா? அதில் எத்தனை வெரைட்டி பண்ணுறான் தெரியுமா? இந்த ஸ்வீட் கடையை போய் பார்க்குறேன், எனக்கு உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன், 1000 வெரைட்டி இருக்கு அதில். எதுக்கு? இந்த சுகர் எல்லோரும் கொடுக்கறதுக்கு. அதில் கியூ வேறு, அதில் வேறு. இது உயர்வான கடையில் வாங்கினதான், இந்த நெய் போட்டாங்களாம் இதுக்கு சுகர் வாங்கிட்டு வர்றதுக்கு. காசை கொடுத்து விஷத்தை வாங்குகிறான். என்னத்தை சொல்கிறது, இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ வெரைட்டிங்க, பேரே தெரியாது எனக்கு. ஒரு 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 மண்ணாங்கட்டின்னு தெரியாது, அல்வா தெரியும், ஜிலேபி தெரியும், பால்கோவா, இந்த மூணு ஐட்டம் தான் நமக்கு முக்கியமாக தெரியும். அவன் பேர் வச்சுருக்கான் பாருங்கள், எப்படி தான் கண்டுபிடிச்சான்னு தெரில. என்ன ஆராய்ச்சி ரூம் போட்டு ரூம் போட்டு இது பண்ணாலும் என்னென்னமா பேர் சொல்லலாம். அது பேர் தெரியலன்னா நமக்கு வந்து அவமானமா. அது வர அவனுங்க சம்சாரி ஃபார்முலா இல்லை, அந்த பேர்லாம் தெரியலன்னா இது கொடுங்கன்னு கேட்கக்கூடாதான், அது பேர் சொல்லணும். எவ்வளவு எப்படி விசாரிச்சான், விசாரணை பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, செத்து போகிறதுக்கு. என்னன்னா அதுக்குள்ளே செத்து, அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டுணுமா. சில பேர் லட்சியம் வச்சுருக்காங்கள்ல, அது முடியறதுக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு இருக்காங்கள. சரி, ஒரு பாட்டு இது பார்க்கலாம், திருமந்திரம். இன்றைக்கி ரெண்டு பாடல்கள் நடத்தணும்னு நினச்சேன். இந்த வாசனாசயம் வந்துடுச்சுல, ஜீவன் முக்தன் பேச்சு வந்தால் வாசனாசயம் இருந்தால் தான் ஜீவன் முக்தனாக முடியும். வாசனாசயம் இல்லைன்னா ஜீவன் முக்தனாக எப்படி இருக்குது? எப்போ கேட்டாலும் வேலை சொல்கிறான், எப்போ கேட்டாலும் வேலை சொல்கிறான். என்ன பண்ணுறது, எப்போ கேட்டாலும் பிரச்சனையை சொல்கிறான், வாயை திறந்தால் வேலை பிரச்சனை. கொடுமையாக இருக்கா இல்லையா? இவனை எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும். அவர் வசித்த சொல்கிறாரு, வசித்த சூப்பராக சொல்கிறாரு, ஐசியூவில் எல்லாத்துக்கும் போடு எல்லாம் சம்சாரியும். அவன்லாம் துக்கப்படுறான், நீ கவலைப்படாத, அதெல்லாம் ஏமாற்ற வேலைங்கிறாரு. இவன்லாம் துக்கப்படுறான்னு நினச்சி நீ வருத்தப்படாத ராமா, அவன்லாம் ஏமாற்று வேலை. அவன் அவன் வாசனால் உன்னை விட பெரிய ஞானியாக இருக்கான். புரியுதா? அடிமை எங்கே அடிமையாகிறோன்னு தெரியுதா? அதனால் இப்போ என்ன இந்த இது, இதில் என்ன திருமந்திரத்தில் ஒரு பாட்டு பார்த்தலாம். ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில் நாமே உரைகின்ற நன்மை அளித்திடும். பூமேல் உரைகின்ற போதகம் வந்திடும் தாமே உலகில் தலைவனும் ஆமே. ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில், பிராணவாயு உள்ளே வர்றது வெளில போகிறத நோக்கிடில். கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது உள்ளே வந்து 8 inches வருது, வெளியில் போகிறது 12 inches போகுது. அது மாதிரி போனால் 4 நஷ்டம். அதனால் வாயு எத்தனை மூச்சு நீ விடுறியோ அத்தனை 4 நஷ்டம் ஆகும்போது மொத்த ஆயுளுடைய மூச்சு காற்றை எடுக்குது. அது மூச்சு வந்து ஒரு நாளைக்கு 21,600 கணக்கு போட்டோம்ல, ஐன்ட்டு 7 போடுங்க. ஆமாம், நீங்கள் 90 வயசு வாழ போகிறீங்கன்னா 8 கோடி சுவாசம் வரும்.
ஏழு கோடி எட்டு கோடி சுவாசம் வரும். நீங்கள் ஒரு நாளைக்கு 21,600 தான் சுவாசிக்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன கணக்கு போ, நீங்கள் வேகமாக செயல்படுறது, பதட்டத்தோடு செயல்படுறது, இப்படிலாம் பண்ணுறதுனால, அறிவு இல்லாமல் செயல்படுறது, இப்படிலாம் பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு டபுள் ஆக்கிடுறீங்க. 21,600 43,200 ஆக்கிடுறீங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா ஆயுள் குறைஞ்சி போகுது. இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் 400 வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்க, அப்புறம் 320 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 150 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 120 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இப்போ கணக்கே சொல்ல முடியல, 60 வருஷமாக 70 வருஷமானு 60 தான் சேலரி. அது இடையில் போகிறது அல்பாயுசு, அது கொஞ்சம் அவசரம். ஆமாம். அதனால் அந்த கணக்கை போட்டிங்கன்னா, பிராணன் அழிகின்ற வாயுவை நோக்கிடின் கணக்கிடின், நாமே உரைகின்ற நன்மை அழித்திடும். நாம் நீண்ட நாள் வாழ்கின்ற நன்மை அழித்திடும். பிராணவாய் சுவாசம் இப்போ நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா சுவாசம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த 21,600 செலவாகாது ஒரு நாளைக்கு. அதில் உங்களுக்கு ஒரு 5,000 செலவாகும், 10,000 ஒரு 5,000 மிச்சமாகும். தியானம் பண்ணால் அதோடைய பலன் உண்டு. நாமே உரைகின்ற நன்மை அழித்திடும். நாமே நீண்ட நாள் உரைகின்ற, நீண்ட நாள் வாழ்கின்ற நன்மை அழித்திடும். காய சித்தி அழித்திடும். எது? பிராணனை கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 21,600 அதுதான் இது பண்ணணும். அது கம்மியாக நீங்கள் யூஸ் பண்ணலாமே தவிர அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கணக்கு போட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல, என்ன தெரிஞ்சுக்கும். பூமியில் உரைகின்ற போதகம் வந்துடும். இதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, தலை உச்சியில் எப்பயுமே வாழணுங்கிற போதகம் வந்துடுமா. பிராணன் வந்து போகிறத கணக்கு பண்ணிங்கன்னா, பிராணன் உள்ளே வந்து வெளியில் போகிறத கணக்கு பண்ணி, அப்புறம் ஒரு நேரத்தில் நீங்கள் தியானம் பண்ணால் பிராணன் ஜீரோவாகிடும், மனமும் ஜீரோவாகிடும். மனம் வந்து எப்படி, பிராணன் வந்து தியானம் பண்ணும்போது மனம் ஜீரோ, மனம் லயமாயிடும், மனம் இல்லாத நிலை போயிடும். இப்போ கேட்டுச்சில வேலை செய்யும்போது எப்படி மேலே ஏற்றுறதுன்னு, வேலையை ஒழுங்காக செஞ்சால் தானாக மேலே ஏறிடும். வேலை ஒன்று மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னா, பக்கத்தில் செல்லு வச்சுக்காமல் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுவும் ஏறிடும். அந்த வேலையே ஆனந்தமாக இருக்கும். கர்மயோகம்னு பேர் அதுக்கு. ஒர்க்காலிக்கெலாம் எப்படி சொல்ல செய்கிறான், அவனுக்கு எதுவுமே பிடிக்காது, வேலை தான் பிடிக்கும். யூனிஃபார்மே சில பேர் கழட்ட மாட்டான் தெரியுமா, வீட்டில் வந்து யூனிஃபார்ம் கூட இருப்பான், வீட்டில் வந்து திட்டி யூனிஃபார்ம் மாற்றுங்கன்னுவாங்க. சில பேருக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அந்த ஒர்க்கில் அவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அவனுக்கு எவ்வளோ ஒர்க்கு கொடுத்தாலும் அவன் எல்லா வேலையும் செஞ்சுருவான். 3-4 வேலையும் ஒரே நாளில் பண்ணுவான், 8 மணி நேரத்தில் பண்ணுவான். அவனுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஓவர் டைம்லாம் தெரியாது. அவன் எந்த நோக்கத்துக்கும் செய்யலை. பணம் நிறையா வருது, அது நிறையா வருது இல்லை, அவனுக்கு ஒர்க்கு பிடிச்சிருக்கு. டயர்டாகனா தனக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறதுக்கு டயர்டாகுமா? டயர்டாக மாட்டோம். நாமே உரைகின்ற நன்மை அளித்திடும். பூமேல் உச்சி தலையில் பூ இருக்கு இல்லையா, அங்கே உரைகின்ற, அங்கேயே உரைகின்ற, அங்கேயே வாழ்கின்ற போதகம் வந்திடும். அற்புதமான கருத்து. இது பிராணாயாமம் பண்ணுறதுனால இப்படி வருதுங்க, சுவாச பயிற்சி பண்ணுறதுனால இப்படி வருங்கிறாரு. நம்ம தியானம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகுது, சுவாசமெல்லாம் குறைஞ்சிரும். இந்த வேகம், ஆமாம், இந்த வேகம் துடிப்பு எல்லாம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சிரும். இந்த 12 இன்ச் இப்போ சொன்னலை, அந்த கிளாஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணலை. 12 இன்ச்சுக்கு வெளியில் போகிற காற்று நீங்கள் தியானம் பண்ண 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 ஜீரோ ஆகிடும். புருவ மத்தியில் ஜீரோ ஆகிடும். அதை நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். ரியலைஸ் பண்ணி அங்கே துடிப்புலாம் ஏற்படும். நல்ல உள் பிரகாசம் அந்த புருவ மத்திய வழியாக வெளிப்படும். உடனே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் நாளில் வரும் அது. அப்படி வரும்போது இந்த சித்திகள் இருக்குது பாருங்கள், அது நிறைய கை கூடும். அஷ்டமா சித்திகள் கை கூடும். உங்களை நீங்கள் பூஜை பண்ணும்போது வாசனாவும் மனோநாசமும், வாசனா சயமானால் தான் நீங்கள் தியானம்லாம் உட்கார முடியும். இப்போ எவனும் தியானத்துக்கு வரமுடில, பூஜைக்கு வரமுடில, வேத விசாரத்துக்கு வர முடியலன்னா என்னென்னா, அவனுடைய கற்பனை வாசனைக்குள்ளே கிடக்கான். புரியுதா வித்தியாசம்? இப்போ 98% வாசனையில் கிடக்கான் அவன் நிலமையை பார்த்தீங்களா. வயசாகிட்டே போகும், 70 வயசானாலும் அவன் திருந்த மாட்டான், இதுக்குள்ளேயே தான் கிடப்பான். மனசு மேலே வரணுங்க, பிரம்மத்தை தேடணுங்கிற அறிவு வரும். எதுக்காக பிறந்தோம், எதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குறோம், எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுறோம், இவ்வளோ கேடுகட்டால் என்ன வருது, இந்த மாதிரி சுவாமி என்ன ஏன் நமக்கு வரமாட்டுது, இப்படிலாம் யோசிக்கணும்.
என்ன இந்த பாட்டு? இது சரியான பாயிண்ட்டு. இந்த மூணாவது லைனு, பூமேல் உரைகின்ற போதகம், எப்பயுமே பூமேல் தாமரை தலை உச்சியில் வாழக்கூடிய சகசிராரத்தில் வாழக்கூடிய போதகம் வந்திடும். நீ யார் சொல்லவும் செய்ய மாட்டா, நீயே சொன்னினா நீ செய்வே செய்ய மாட்டியா? அவங்க சொன்னால் அது, இவங்க சொன்னால் இது, குரு சொன்னால் கூட இருக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறீங்க. இது தியானம் பண்ணும்போது இந்த எண்ணம் வந்துடும், நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு ஒரு நிலை வந்துடும். உச்சந்தலையிலே நான் இருக்கேன், தியானத்திலே இருக்கேன், மனமே இல்லாத மனம் லயமாகிற நிலையில் இருக்கேன்னா அது சவிகல்ப சமாதிக்கு போய் நிர்விகல்ப சமாதிக்கு போகும். அந்த நிலை வந்துடுங்கிறது அற்புதமான லைன் இது. பூமேல் உரைகின்ற போதகம் வந்துடும், வேறு யாரும் சொல்ல வேணாம், உனக்கே தோணிடும் அங்கே உட்காரணும், மேலே உட்காரணும்னு. தாமே உலகில் தலைவனுமாமே, அப்படி நீ அங்கே ஒன்றாகிட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் ஒன்றாகிட்டீங்கன்னா, நீங்களும் சிவமும் ஒன்றாகிட்டீங்கன்னா, நீங்களே தலைவன் இந்த உலகில். அவரே போடுற, தாமே இந்த உலகில் தலைவனுமாமே. காரியமெல்லாம் நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். உச்சந்தலையில் வாழணுங்கிற ஒரு முடிவு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது போகலாம், அதான் இதில் இருக்குது. அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல. சிவே முருகனுக்கரோ.